அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு இந்த செஷன் ஞானமளவு செஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனோ தியரியோ கான்செப்டோ எதுவுமே கிடையாது. வி வில் ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் ரைட் அவே. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேர் இருக்கோம் இப்போ நம்ம மீட்டிங்ல. ஸோ எத்தனை பேருக்கு பகவத்தையாவினுடைய புரிதல் அப்படின்றது, ஞானம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 18 பேர்ல வந்து, சரி நானும் கை தூக்கிக்கிறேன். மொத்தம் வந்து 5, 6, 7. ரேமண்ட் ஒன்னையும் நான் கவுண்ட்ல சேர்த்துட்டேன். ஸோ ஓகே, ஒரு 8 பேர் கை தூக்கியிருக்கோம். ஓகே, இப்போ அந்த புரிதல் வந்து என்னுடைய புரிதலா ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. அதாவது நானே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டேன், அந்த கருத்தை எடுத்துட்டு எனக்கே புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. ரேஸ் யோர் ஹேண்ட்ஸ் ப்ளீஸ். ஓகே, இப்போ தேங்க்யூ. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கான கன்ஃபார்ம் பண்றதுல கொஞ்சம் அந்த கேப் இருக்கு, இன்னும் எனக்கா கன்ஃபார்ம் ஆன மாதிரி எனக்கு கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு 3, 4, 2 பேர். ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி புரிஞ்சவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே கன்ஃபார்மும் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ இப்போ சப்போஸ் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு, ஆனா எனக்கு இன்னைக்கே இஃப் பாசிபிள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இஃப் பாசிபிள் என்னால நான் கன்ஃபார்ம் பண்றதுல ஏதோ ஒரு கேப் இருக்கு, அதை நான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இஃப் பாசிபிள் இந்த செஷன்ல நான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சுக்கணும்னு விருப்பப்படுறேங்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை வந்து நான் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு யாருன்னு தெரியணும்னு. ஓகே, இப்போ இப்போ இன்னைக்கு செஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு இன்டராக்டிவ் செஷன். இன்னைக்கே எனக்கு இதை வந்து உறுதியா இறுதியா எனக்கு இந்த புரிதல் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த இன்ட்ராக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஜெயந்தி வந்து சொல்றாங்க, நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ க்வெஸ்டன். ஓகே, என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு புரிதல் இருக்கு பட் அது கன்ஃபார்ம் ஆகலை, பட் எனக்கு இன்னைக்கே இந்த செஷன்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறவங்க இந்த இன்ட்ராக்டிவ் செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்போ ஒருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இதுல வந்து எந்த விதமான ஒரு பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். இப்போ நீங்க ஏதோ ஒன்று பேசுறீங்க அப்படின்னா நான் வந்து அதை இன்டர்ஃபியர் பண்றேன் அப்படின்னா அதை வந்து ரூடா எடுத்துக்க வேண்டாம். நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அடுத்து மேற்கொண்டு, ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா தானே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இன்டர்ஃபியர் பண்றேன். ஸோ நீங்க அதை வந்து எதுவும் ரூடாவோ பர்சனலாவோ எடுத்துக்க வேண்டாம். ஸோ ஐ வில் இன்டர்ஃபியர். இப்போ நம்ம எல்லாருடைய பூர்வீகம் புராணம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையும் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ அந்த செஷன் பெருசாக போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு இன்டராக்டிவா ஒரு நம்ம இப்போ வந்து இந்த செஷன் எடுத்துட்டு போகலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க யாராவது நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஹூ வாண்ட்ஸ் டு டூ? அண்ட் இப்போ மற்றவங்க எல்லாருமே அதை கீன் இன் பண்ணி, இப்போ அவங்க தானே பேசுறாங்க, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காம
நீங்க அந்த இன்ட்ராக்ஷன் அந்த டயலாக வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாலே நிறைய விஷயம் நம்மளே கேட்காம நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும். ஸோ இன்னைக்கே எனக்கு இந்த புரிஞ்சு உறுதியாகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கிருஷ்ணன், லேட்டா ஜாயின் பண்ணவங்க நீங்க கொஞ்சம் டியூன் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். நான் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டேன். நம்ம வந்து அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. என்னம்மா? ஹலோ, ஆ சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். நான் கிருஷ்ணன் ஆ வணக்கம். பேசுறேன் மேடம். ஓகே. ஏற்கனவே அதான் மேடம், எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஐயாவோட கான்செப்ட் எல்லாமே நல்லா கிளியரா புரியுது. ஓகே கிருஷ்ணன் டாட் சார், டாட் இப்ப நம்ம வந்து எப்படி இதை எடுத்துட்டு போறோம்னா, எனக்கு உங்ககிட்ட இன்னைக்கு கேள்வி இருக்கு, நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. உங்க கேள்விக்கு ஓகே, நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஆல்ரெடி சொல்லுங்க மேடம், சொல்லுங்க ஓகே, எங்க இருந்து சொல்லுங்க. பேசுறீங்க? மதுரை மேடம், மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். மதுரையில இருந்து. சரி, இப்போ ஐயாவுடைய புரிதல்ல வந்து இந்த பாதையில நீங்க எவ்வளவு நாள் பயணிக்கிறீங்க? நான் ஒரு 2 இயர்ஸ் தான் பயணம் பண்றேன் மேடம். டூ இயர்ஸ். 2021 ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணேன், 21 டிசம்பர் அட்டன் பண்ணேன். ஓகே சரி. அதுக்கப்புறம் இங்க இது குற்றாலத்துல நீங்க வந்திருந்தீங்க, அங்கேயும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ஓகேங்க சார். அதுக்கப்புறம் இப்ப ஜனவரி ஆகஸ்ட் பண்ணேன். ஓகே ஓகே. இப்போ நீங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் டிராவல் பண்ணிருக்கீங்க, நிறைய ஒரு முகாம் நாலு முகாம் பண்ணிருக்கீங்க. அட்டன் பண்ணேன். நாலு முகாம் அட்டன் பண்ணேன். ஓகே, இப்போ உங்களுடைய இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களை அங்க எடுத்துட்டு வந்தது உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனையா இல்ல ஆன்மீக தேடலா? ஆன்மீக தேடல் மேடம், அதாவது ஒரு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பு, ஒரு வேலையை. கிருஷ்ணன் சார், நீங்க நான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் உங்களை கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓகே 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 இல்லைன்னா ஓகே அந்த ஆன்சர் ஓகே. ஆன்மீக தேடல்னால வந்திருக்கீங்க. ஓகே. ஸோ ஆன்மீக தேடல் உங்களுக்கு எத்தனை வருஷமா இருந்திருக்கு? ஒரு 5 வருஷம். 5 வருஷம். ஓகே, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆன்மீக தேடல் எதனால ஆரம்பிச்சது? அதாவது அதான் அதான் இப்ப சொல்லுவோமே, அதாவது எப்பயுமே அந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள், அதை எதுலையுமே நிதானமா பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி. ஓகே, சோ அன்றாட வாழ்க்கை பிரச்சனைனால ஆன்மீகத்துல சார்ட் அவுட் பண்ண போனீங்களா, இல்ல ஆமாம் திடீர்னு எனக்கு கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படி திடீர்னு ஒரு ஒரு இது வந்து உங்களுக்கு போய் தேட போனீங்களா? இல்ல, அப்படி இல்லை, அதான் அன்றாட வாழ்க்கையில பிரச்சனை, அதனால சரி நான் ஓகே வந்துட்டேன். ஓகே. இப்போ அன்றாட வாழ்க்கையில பிரச்சனை, அதுக்கப்புறம் அதனால ஒரு ஆன்மீகத்துல வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க, ஆமாம், அதாவது அதுக்கப்புறம் மனம் எப்படி ஆன்மீகத்துல செயல்படுதுன்றக்காண்டி. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஐயாவோட பாத்ல ஒரு 2 இயர்ஸ். ஓகேங்களா? ஆமாம். இப்போ உங்களுடைய அந்த முத முதல்ல ஆரம்பிச்சதுல ஒரு பிரச்சனை ஆமாம் மேடம். ஆன்மீக தேடலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரெஸ் அந்த பரபரப்பு அந்த மாதிரி, இப்போ நீங்க இந்த புரிதலுக்கு வந்த பிறகு அதை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் என்ன ரிசல்ட்னு கேட்கல, அந்த உங்களோட ஒரிஜினல் பிரச்சனையை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அல்லது என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது அதாவது ஒரிஜினல் பிரச்சனையை பத்தி புரிஞ்சுக்கிட்டதா மேடம்? ஆமா, ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு இல்ல அதாவது ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு வே உங்க உங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரச்சனை இல்ல இருக்குன்னு அதான் தெரியுது, அதாவது அதுக்காக சொல்யூஷன் தேடுறோம், பட் அந்த பிரச்சனை என்னதான் பிரச்சனையா இருந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் புரிஞ்சது புரிஞ்சது. அதாவது என்ன அதாவது மேடம், அதாவது ஒரு ஃபியர் மாதிரி இருந்துச்சு மேடம், பய உணர்வு மாதிரி இருந்துச்சு. அது சும்மா சாதாரண ஒரு திருகிண்டு வந்ததை வச்சு நினைச்சு நமக்கு எதுவும் ஆயிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு பய உணர்வு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்ற தேடி தான் எதனால வருது வைக்கிது அப்படின்னு சொல்லி அதை பத்தியே சிந்தனை பண்ணும்போது நான் வந்து சரி யோகா கிளாஸ் மெடிடேஷன் அந்த மாதிரி போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா. ஓகே அப்படித்தான் நான் உள்ளேயே நான் என்ட்ரி பண்ண வந்தேன். ஓகேங்க சார். அதுக்கப்புறம் சரி நமக்கு வந்து பிரச்சனை இதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஆனா இது ஐயாவோட வீடியோ எல்லாம் பார்க்கும் போதுதான் சரி நம்ம பிரச்சனைக்கு கரெக்டான சொல்யூஷன் இங்க தான் கிடைக்கும் சரி கிருஷ்ணன் அப்படின்றதுனால சார், நான் பயணம். ஓகே. இப்போ உங்களோட சாரி ஃபார் இன்டர்ஃபியரிங் அகேன், நான் இப்போ இந்த இடத்துல இதை பார்க் பண்ணிப்போம். உங்களோட ஆன்சர்ஸ் பார்ட்டிசிபேஷனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த அந்த ஒரு இனிஷியலாக என்ன வந்து உங்களை இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்குங்கிறத புரியறதுக்காக தான் நான் திருப்பி ஐ வில் கம் பேக் டு யூ. சரிங்களா?
ம், சரி மேடம். ஓகே நன்றி. ஓகே, ஓகே அடுத்து தேங்க்யூ தேங்க்யூ. பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க அன்மியூட் பண்ணிட்டு ப்ளீஸ் ஸ்டாக். சி, நம்ம எல்லாருமே உலகத்திலே, நான் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நம்ம தான் பிரச்சனை, நம்மளுக்கு தான் பிரச்சனை நினைக்கிறோம் இல்லையா முதல்ல. அந்த மாதிரி எல்லாமே இல்லைங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகும். ஸோ அடுத்து பேச விரும்புறவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹூவர் தட் மேபி, இன்னைக்கே எனக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு, எனக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க. ஷியாம் சார் சொல்லுங்க. சரி, நீங்க வந்து உங்களுடைய யதார்த்தமா லைஃப்ல ப்ராப்ளம்னால இந்த பாத்துக்கு வந்தீங்களா, இல்ல உங்களோட ஒரு ஆன்மீக தேடல்னால வந்தீங்களா? அத ஆன்மீக கேக்கு. தேட்டர்னால தான் வந்தேன். ஓகே, ஆன்மீக தேடல்னால தான் வந்தீங்க. இப்போ எவ்வளவு நாளா பகவத் பாதையில டிராவல் பண்றீங்க? ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயராக இருக்கும். 1 இயர். அதுக்கு முன்னாடி ஆன்மீக தேடல் எத்தனை வருஷம் இருந்திருக்கு? பல வருடங்கள் இருந்திருக்கு. அதாவது நார்மல் தேடல் அப்படின்றது நம்ம சரண்டர், சாமி போங்க அந்த மாதிரி இருந்தாலும், ஒரு ஃபோக்கஸ்டாக எனக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற தேடல் வந்து ஒரு 4 இயர்ஸாக இருக்குது. 4 இயர்ஸ். ஓகே, அது உங்களுக்கு எதனால வந்தது? அது லைஃப்பில் வந்து நாகராஜ் அடுத்து ஏதோ உங்களுக்கு, இல்லை சாரி, ஏதோ ஒரு ஏதோ ஒரு அதாவது நாட் அ ப்ராப்ளம்ஸ் டேக்கிங் இது, ஒரு டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம படிக்கிறதுல வந்து ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே கற்றுக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஈஸின்னு சொல்கிறாங்க, ஆனால் எதை படித்தாலும் வந்து எலாபரேட்டாக இருக்குது, ஒரு ஷார்ட் அதாவது இதான் பாத் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ ஈஸியாக இருக்கிறது ஏன் நம்ம காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படிங்கிற தேடல் தான் வந்தது. உங்களுக்கு ஈஸியா இருக்கு முதல்ல தெரிஞ்சதா எதுல தெரிஞ்சது இருந்து? இது ஈஸி தான், ஈஸி தான் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியாக இருக்குது. அதாவது நம்ம பகவத்கையா கூட சொல்லியிருக்காருல, அந்த சேனையில் கால் தூக்கி போடுற டயத்தில் கற்றுக்கிற விஷயம் தான் இது. இல்ல, அப்பவே உங்களுக்கு அது தெரிஞ்சதான்னு அது கேக்குறேன். தெரிஞ்சது தெரிஞ்சது, ஓகே, ஆமாம் நீங்க நிச்சயமாக ஈஸின்னு தெரிஞ்சது. நினைச்சு தான் அப்ரோச் பண்ணீங்க. ஆ பண்ணியிருக்கேன். ஓகே, சோ உங்களுக்கு, டு சமரைஸ், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு என்னவோ ஒண்ணு பத்தாத மாதிரி, ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த தேடல் வந்து வந்தது, ஆன்மீக தேடல். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து நான் ஆல் கம் பேக் டு யூ. தேங்க்யூ ஓகே நாகராஜ் சார், ஓகே. அன்மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஷா. அதுக்கு முன்னாடி ஷாம், உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு கேள்வி. ஸோ அந்த ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரிஜினா இருந்தது. ஸோ இப்போ கிருஷ்ணன் சாருக்கு வந்து அந்த பய உணர்வு, அது என்ன, அந்த இது ரிசால்வ் ஆகும் பொழுது அதுக்கான விடை கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து அந்த என்னவோ ஒன்று லேக்கிங்காக இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னா இது கன்ஃபார்ம் ஆகுமா? இல்ல, அந்த அந்த லேக்கிங்கிற அந்த ஒரு இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆயிடுச்சா? மியூட்டடா இருக்கீங்க. நாகராஜ் சார் சொல்லுங்க. நாகராஜ் சாரா இல்லை ஷாம்? இல்ல, ஷாம் அவங்க கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். சார், யூ கட் அன்மியூட். ஐ திங்க் ஹீஸ் ட்ரைங். ஷாம் சார் சொல்லுங்க. மேடம் இன்னொருத்தர் வந்து கொஸ்டின் கேளுங்க மேடம், எனக்கு நான் ஓகே டைவர்ட் ஆகிட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஏதோ ஒரு லேக்காக இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு அந்த ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது உங்களுக்கு, அந்த சென்சிட்டிவிட்டி. ஸோ அதனால நீங்கள் சீக் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிங்க ஆன்மீகத்துக்குள்ளே. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ உங்களுக்கு அந்த ஏதோ ஒன்று இல்லை மிஸ் ஆகுதுங்கிற ஃபீலிங் வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சா, இல்லை அது பூர்த்தி ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? லைக், வேர் ஆர் யூ ரைட் அதாவது நவ்? எனக்கு அந்த இந்த கன்ஃபர்மேஷனுங்கிறது நம்ம ஒரு ஒரு செஷனில் பேசினாலும் எனக்கு வந்து அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஓகே, அது அது எனக்கு என்ன? வந்து சரி, கன்ஃபர்மேஷன் டேர்ம் விட்டுருங்க. உங்களுக்கு அந்த அந்த டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விட்டுறலாம். நம்மளுக்கு என்ன இதுவாகுதுன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அந்த ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்னு இருந்தது இல்லை, அது ஆமாம் அது ஆமாம் எங்கே இருக்கீங்க இப்போ? அது மிஸ் ஆனது கண்டுபிடிச்சிட்டிங்களா, இல்லை மிஸ் ஆ இப்போ ஒன்றுமே மிஸ் ஆகிற மாதிரி தோணலையா, இல்லை திருப்பி அப்படிதான் இருக்கா, அதே பாயிண்ட்ல தான் இருக்கா? எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஐம் கோயிங் டுவர்ட்ஸ் தட், அந்த புரிதல் வந்து எனக்கு வந்திருக்கு.
இல்ல புரிதல் கூட சொல்ல வேண்டாம், நீங்க அந்த ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, அது என்னன்றது கூட ஆமா நம்ம பேர் போட வேண்டாம். அந்த என்னவோ ஒண்ணு மிஸ் ஆகுதுங்கிற அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு இப்போ வேர் ஆர் யூ ரைட் நவ், எனக்கு அது வேணவே வேணாம், எனக்கு ஒண்ணுமே மிஸ் ஆகலைங்கிறது புரிஞ்சிருச்சு. வேணவே வேணாமா, சீச்சி இந்த படம் பிடிக்குமா, இல்ல ஒண்ணு மிஸ் ஆகலையா? எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஓகே அது போய் ஓகே அடைஞ்சிடணுங்கிறத நான் போதும், எனக்கு அந்த தேடலை நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சிருச்சேன். ஓகே 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 தேங்க்யூ. இப்போ நாகராஜ் சார். மேம் சொல்லுங்கம்மா. யார்? நாகராஜ். ஓகே ஓகே சொல்லுங்க, உங்க பேரு? பிரியா என் பேரு. பிரியா. சொல்லுங்க பிரியா, நீங்க வந்து ஐயாவுனுடைய பாத்துல எவ்வளவு நாள்ல நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு 1.5-2 இயர்ஸா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், யூடியூப் வீடியோஸ்ல தான் பார்த்தேன் நானு. சரி, இப்போ நீங்க இந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது இந்த தேடல் வந்ததா, இல்ல உங்களுக்கு ஆன்மீகத்திலே வந்து தேடல் இருந்து இங்க வந்தீங்களா? இல்லை மேம், எனக்கு ஒரு 10-15 இயர்ஸாக லைட்டாக ஆன்சைட்டி இஷ்யூஸ் இருந்திருக்கு. அதை நானே ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி நானே ஏதோ ஜாஸ்தி பண்ணிக்கிட்டேன். இந்த கொரோனா டைமில் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு அது. இந்த ஆன்சைட்டி இஷ்யூஸ் இதனால வந்து எதை என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு மெடிசன் எடுத்துக்கிறதுலாம் விருப்பம் இல்லைங்க. இது சரி மேம். மைல்டாக தான் இருக்குது, இதுக்கு எதுக்கு அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்போது எனக்கு சரவணன் சார் வீடியோ பார்த்தேன் நான். சரிங்க அதுல பிரியா, இப்போ ஒரு நிமிஷம். சோ இப்போ நீங்க இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்க்கும் ஆன்மீகத்தையும் எப்படி ரிலேட் பண்ணீங்க? உங்களுக்கு வந்து இப்ப வேற ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? நீங்க வந்து எவ்வளோ லைக் அந்த ப்ராப்ளம இது சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி கனெக்ட் பண்ணீங்க? எனக்கு ஒரு ஃபியர், ஆன்மீகம்லாம் நான் இது பண்ணல மேம். எனக்கு எனக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும், எனக்கு ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. அதுக்கும் மீறி வந்து எனக்கு ஒரு பய உணர்வு, ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கு. சரி, அது இப்போ வந்து அந்த இதை அட்ரஸ் பண்றதுக்கு இப்போ ஐயாவுடைய பாதையில வந்து இந்த மனத்தை பத்தி பேசுறாங்க, இது பண்ணாங்க, சோ உங்களுக்கு சிங்க் ஆயிருக்கு, நீங்க வந்திருக்கீங்க. ஆமா, இப்போ இதுதான் வந்து எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் என்னுடைய ப்ராப்ளம்க்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. வேற ஓகே, இப்போ வேர்ல்ட் வேற உங்களுக்கு எதுவுமே இல்லை, இதுதான். ஓகேம்மா, உங்களோட ஆங்ஸைட்டி லெவல் இப்ப எப்படி இருக்கு? உங்களுடைய அந்த புரிதல் வந்து உங்களுக்கு ஓகே இதுதான்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு சொல்யூஷன், பட் ஆமா உங்களுக்கு அது ஆமா சால்வ் பண்ணுதா? உங்களுக்கு அந்த இப்ப உங்களோட ஆங்ஸைட்டி லெவல் எப்படி இருக்கு, எங்க மேம், இருக்கீங்க? அந்த ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இந்த ஹீலர் பாஸ்கர் அவங்களுடைய கிளாஸ்ல வந்து பகவத்தையா பேசினாங்க. ஒரு 5-3 டேஸ் கிளாஸ் மாதிரி ஏதோ ஒரு இதுல பேசினாங்க. எனக்கு அன்னைக்கே வந்து மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு மேம். எனக்கு இனிமே வந்து எனக்கு ஒரு சர்ச்சே கிடையாது. யூடியூப்ல நான் என்ன பார்ப்பேனே தெரியலையே. எனக்கு இருந்த ரிலீஃப் ஆயிட்டேன் நானு அப்படின்னு, ஒரு அந்த சொல்றாங்கல்ல பரவசம் அப்படின்னு, அந்த மாதிரி கூட நான் ஃபீல் பண்ணேன். ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னேன் நானு, கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தேன். ஓகே அதுக்கப்புறம் திரும்ப நான் முன்ன எப்படி இருந்தனோ எனக்கு அது புரிஞ்ச பிறகும் டே டு டே லைஃப்ல நான் திரும்ப அப்படியே தான் சஃபர் ஆயிட்டு இருக்கேன். அது ஏன்னே தெரியல, எல்லாமே புரியுது ஓகே எனக்கு. ஓகே கிரேட் தேங்க்யூ. இப்போ நான் உங்களோடது வந்து சம்ரைஸ் பண்ணனா, உங்களோட ரெகுலர் நம்ம 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 வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில ஒரு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கு, பிளஸ் கொரோனா வந்தோம்னா அதை நல்லா சூப்பரா அக்ரவேட் பண்ணிடுச்சு. ஆமா அப்போ உங்களுக்கு என்ன அப்படிங்கறது இந்த அந்த ஆங்ஸைட்டி பய உணர்வு, அதோட வந்து இப்ப ஐயாவுடைய புரிதல் தான் சரியானதுன்னு புரிஞ்சிச்சு, எஸ் அது மேம். உடனே கொஞ்சம் ரிலீவாவும் இருந்திருக்கீங்க. ஆமா அப்புறம் வந்து திருப்பி இது திருப்பி பேக் டு ட்ராக், என்னடா இது திருப்பி இதே படம் ஓடுதே அப்படின்னு. எஸ் மேம், புரியுது மேம் எல்லாம் எனக்கு. திரும்ப ஓகே ஒரு ப்ராப்ளம்னு வந்தா அதே நர்வஸ்னஸ், அதே பயம், அதே படபடப்பு, சேம். ஆனா ஓகே புரியுது. ஓகே ஓகே இப்போ உங்களுடைய கன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னா, எனக்கு புரியுது, ரிலீவ் ஆயிடுச்சு, இது பண்ணுது, பட் அதை ரிப்பீட் ஆயிட்டே இருக்குல்ல, அப்ப நான் இதை இங்க இங்க நான் அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல தொக்கி நிக்குது. வில் கம் ஆமா, பேக் டு தட். தேங்க்யூம்மா. சரி, அண்ட் ஒன் ஒரே மோர். ஒண்ணு மேம், எனக்கு ஒரு சொல்லுங்க. நாள் ஒரு பயம் கூட வந்துருச்சு இது சம்பந்தமா. ஐயோ, எல்லாருக்கும் புரியுது, நம்மளுக்கு மட்டும் அது ஒர்க் அவுட் ஆகலையே பகவதை, இது ஒண்ணுதான் எனக்கு சொல்யூஷன்னு. இதுவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நான் வெளியில வருவேன்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு ஒரு அதுக்கே ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. நம்ம டியூன் ஒண்ணுதான்,
அது வந்து எஸ் ஏ ராஜ்குமார் படம் மாதிரி ஒரு ரே டியூன் தான் போடுவாரு. படம் ஃபுல்லா வேற வேற சோகத்துக்கும் அதே மாதிரிதான் ஒரு பாட்டு வரும், டூவெட்டுக்கும் அதுதான் வரும், இதுக்கு இந்த சோ. நீங்க வந்து அதை வச்செல்லாம் ஆச்சரியப்பட வேண்டாம். நம்ம அந்த ஆங்ஸைட்டி ட்ராக் தான் ஓடுது, அதான் டியூன் ஓடுதுன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் திருப்பி பாத்தீங்களா அந்த பேட்டர்ன் பாத்தீங்களா, திருப்பி இந்த ஐயானுடைய புரிதல் கூட மிஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றனா அதுக்கு ஒரு ஆங்ஸைட்டி வருது இல்லையா. அது எல்லாமே ஒரே இதுதான். ஓகே சோ எனிவே ஓகே தேங்க்யூ. நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சுப்ரமணி சார், would you like to participate? மேடம் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க எவ்வளவு வருஷமா பகவத் பாதையில டிராவல் பண்றீங்க? நான் 1 இயரா பாக்குறேன் மேடம். நான் இன்னும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல, பட் அந்த ஜூம் லிங்க், மத்த யூடியூப் வீடியோஸ், அந்த புக் வந்து இதுல PDF-ல கொஞ்சம் படிக்கிறது இதெல்லாம் ஒரு 1 இயரா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சாங்களா? நல்லா புரிஞ்சிருச்சு மேடம். நம்மளுக்கு தெரியறதுதான் கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆமா மேடம். அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் வேற ஒண்ணுமே இல்லைங்க, அவ்வளவுதான். ஆமா, செய்யறதுக்கு ஒண்ணும் மனதளவில் எதுவும் கிடையாது அப்படின்றது நல்லா புரிய வரும். உங்களுக்கு புரிஞ்சு அதுதான், அது உங்களுக்கே புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுதா, இல்ல இன்னமும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கா? வணக்கம். ஆக்சுவலி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், 1 மந்தாக தான் ட்ராவல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பகவத் ஐயாவை பற்றி தெரியாது. ஆக்சுவலி நான் அந்த ஸ்பிரிச்சுவல் தேடல் வந்து எனக்கு இயர் 1998 இருந்து இருக்குது. அது வந்து என்னோட குடும்ப சூழ்நிலைகள்னால நான் அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்த தேட ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் வந்து அட் த டைம் ஐ ஆம் நாட் மேரிட் அண்ட் அட் த டைம் ஐ வாஸ் ஸ்டடிங். அப்புறம் வந்து என்னோட ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில 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 குருமார்களோட அந்த தியான வழிகளில் தியானத்தை பின்பற்றிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ ஒரு உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்துக்குள்ள நீங்க போகும்போது எதை தேடினீங்க? என்லைட்மெண்ட். ஆக்சுவலி ஐ அம் லுக்கிங் ஃபார் என்லைட்மெண்ட், அந்த ஞானம் தான் தேடுறேன். ஓகே, இப்போ அந்த ஞானத்தை ஏன் ஞானம் தேடினீங்கன்னு தெரியுமா? I want to be happy all the time. Okay. So, நம்ம ஞானம் தேடுறதோ everlasting happiness. Yes. Okay. ரொம்ப நன்றி. Welcome back to you. இப்போ உங்களுக்கு இந்த 1 month அதுல travel பண்றீங்க. என்னாச்சு, ஷாக் ஆயிடுச்சா இல்ல எப்படி, என்ன புரிஞ்சது? எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா மத்தவங்களோட compare with the previous gurumars, the teachers, master, the spiritual master teaching வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது வந்து பகவத் ஐயாவோடது வெரி சிம்பிள் அண்ட் வெரி எஃபெக்டிவ். ஐ ஃபெல்ட் லைக் தட். ஸோ அது அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது ஈஸியாகவும் இருக்குது, ரெண்டாவது வெரி அப்ரோச்சபிள். ஐயா கூட வெரி அப்ரோச்சபிளாக இருக்கார் அண்ட் ஆல் த டைம் வந்து மற்றவங்களும் ரொம்ப உங்களை போல அந்த டிசபிள்ஸும் வந்து அப்ரோச்சபிளாக இருக்காங்க. ஏதாவது ஒரு டவுட்னா கூட கேட்குற மாதிரி இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபியூ டேஸ் ஒன்லி ஐ அப்ரோச் வித் யுவர் பீப்புள்ஸ் அண்ட் ஐ காட் த ரெஸ்பான்ஸ் ஈவன் ஃப்ரம் ஐயா பகவத் ஆல்சோ. ஸோ ஆஸ்க் யூ, எவர் லாஸ்டிங் ஹாப்பினஸ் கிடைச்சிச்சா உங்களுக்கு?
இல்லை இப்போ தான் ஜஸ்ட் இன்னைக்கு தான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் டுடே ஐ அட்டெண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங். அப்படியா, சரி ஓகே. அப்போ யூ கீன் அண்ட் லிசன் டு இட். நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. பட் பிஃபோர் யூ ஐ லெட் யூ கோ, ஏன் வந்து எவர்லாஸ்டிங் ஹாப்பினஸ் வந்ததுன்னா ராஜாக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து நல்ல ஹெல்த் கிடைக்கும், ஃப்ரீடம் கிடைக்கும், தட்ஸ் ஆல் ஐஃப் அப்படி நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஹெல்த் கிடைச்சிச்சுன்னா ஹாப்பினஸ் வேண்டாமா? ஹாப்பினஸ் இருந்தால் தான் ஹெல்த் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படி நினைக்கிறேன். இன்கேஸ் நாம் ஹாப்பினஸ் இல்லைன்னாக்கா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்லேயோ அல்லது ஏதாவது ஒரு டிசீஸ்லேயே கொண்டு விடும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ பாட்டம் லைன் உங்களுக்கு ஹெல்த் ஒரு இது இருக்குது. ஆமாம். இப்போ இந்த ஃப்ரீடம்னு சொன்னீங்க, நீங்கள் ஃப்ரீ ஆனதுன்னா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃப்ரீடம் இன் தி சென்ஸ் வந்து எதுல இருந்து ஃப்ரீ ஆகணும் ராஜா? ஐ மீன் தி ஃபேமிலி இஷ்யூஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகணும் இன் தி சென்ஸ் வந்து நான் வந்து ஃபேமிலியை வந்து இது பண்ணணும், என்னோட ஃபேமிலி இஷ்யூஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படி நினைக்கிறேன். ஃபேமிலி இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடியணும்ங்கறதா, இல்ல ஆட்டே வேண்டாம் ஃபேமிலி இஷ்யூஸ்ல இருந்து ஃப்ரீ ஆகணும்ங்கறது என்ன, வாட் இஸ் இட்? ஐ மீன் எனக்கு வந்து எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், என் பொண்ணுக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஸோ அதுக்காக வந்து இறைவனை வேண்டிக்கிட்டு அப்படி தான். ஆமாம், புரியுதுங்க சார். ஓகே, நீங்கள் டியூன் இன் ஆகுங்க. ஐயாவோட பாத்தில் நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஓகே, சில சமயம் சூழ்நிலைகள் மாற்ற முடியலன்னா கூட நம்ம சஃபரிங் வந்து மினிமைஸ் பண்ணுறதோ குறைச்சிக்கிட்டோ, அந்த இக்கட்டான சூழ்நிலை கூட நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளால வந்து என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணுறதுக்கான ஒரு சரியான இடத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் கண்டினியூஸாக வாங்க செஷன்ஸ்க்கு. ஓகேங்க சார். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ, வெல்கம் டு பகவத் ஃபேமிலி. ஓகே, இன்னும் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சார், உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்ரீனிவாசன் அவங்க பேசிட்டீங்களா சார்? ஸ்ரீனிவாசன் சார், எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு உடம்பு சரியில்லாம போனதுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டு திடீர்னு ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு 6 மந்த்ஸ் பெட்லயே இருக்கிறப்ப, நம்ம எல்லாமே நல்லா தானே பண்ணோம், ஏன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது ஒரு மனக்குமுறல் இருந்துட்டே இருந்தது. அப்ப வந்து என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னான், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைன்லவா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்ப வந்து எப்படி யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொன்னி கேட்கிறப்ப, அவங்களுடைய குருமார்களுடைய வாழ்க்கை வரலாறு படி உனக்கே யார பின்பற்றதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப நான் பாக்குறப்ப எனக்கு வள்ளலார் வந்து ஓகேவா தோணுது. அப்ப வள்ளலாருடைய அவங்களுடைய பேக்ரவுண்டே எல்லாமே படிச்சப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப வந்து அவரு ஜீவகாருண்யம், எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காரு. அத எடுத்து வந்து உரக்கடை வச்சிருக்கேன். இப்ப அந்த கடையில வந்து நான் பூச்சி மருந்து எல்லாம் நிறைய நான் கொடுக்குறேன், நிறைய உயிரை கொள்றேனா? சரி ஓகே, எனக்கு புரிஞ்சது. ஓகே, நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கு வந்து நாம ஒரு செக் வச்சோம், நம்மளுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒரு செக் வச்சிருச்சு அப்படின்றது வந்து புரிஞ்சுட்டு நானே தெரிஞ்சு பண்ணல, ஆனா தெரியாம தான் பண்றோம். நான் தெரிஞ்சு பண்ணல, ஆனா அதுக்குமே பிரபஞ்சம் அதுக்கு தெரியாது இல்லையா, அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா கடையும் மூட முடியாது, வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்பதான் மே மாச கிளாஸ் வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப அகத்துல ஒண்ணும் இல்லை புறத்துல செஞ்சா போதும் அவ்வளவுதான், இது ஞானம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னது எனக்கு ஒரு 2 நாள் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு பூரா ஆமா இல்ல ஒண்ணுமே இல்ல, உள்ளார வெளியில மட்டும் ஒழுங்கா செஞ்சோம்னா உள்ளார என்னத்துக்கு பாதிக்கப்படுறோம் பாருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த 2 நாள் வெளியில செஞ்சதால ஒழுங்கா செஞ்சோம்னா ஒரு மாதிரி நான் சாட்டிஸ்ஃபையா இருப்பேன். உடனே பாக்குறப்ப கிளாஸ் வந்து கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மே மாசம் கடந்த மே மாசம் கிளாஸ் நான் போய் அட்டன் பண்ணவுடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அங்க போன உடனே எதுக்கோசரம் வந்தீங்க அப்படின்னாங்க, நான் ஸ்டேஜ் ஏறி சொன்னேன் இந்த மாதிரி அகத்துல ஒண்ணு இல்ல புறத்துல மட்டும் செஞ்சா போதுனாங்க. எனக்கு 2 நாள் ஒரு மாதிரியா இருந்தது, ஆனா ரொம்ப நான் ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். நான் நிறைய கிளாஸஸ் எல்லாம் போயிருக்கேன், நிறைய அட்டன் பண்ணிருக்கேன்,
பட் இதுதான் லாஸ்ட் கிளாஸ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டேன். அப்புறம் நான் ட்ரெக்கிங் போறப்ப ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா ரொம்ப நன்றிங்க, நாளையிலிருந்து எனக்கு எந்த வேலையும் இல்லைங்கயா அப்படின்னு. என்னப்பா அப்படி சொல்ற அப்படின்னு, ஆமா ஐயா நீங்க தான் சொல்லிட்டீங்களா, அகத்துலயும் வேலை இல்ல புறத்துலயும் வேலை இல்லைங்க, ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு. இப்படி சொல்லப்படாதுப்பா, உனக்கு வீட்டுல இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நீ வந்து புறத்தில செய்யறது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். எல்லாரும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா வேணா நீ வந்து புறத்துலயுமே கூட அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப 2006ல இருந்து தனியா கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் பில்ட் பண்ணி பில்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப ஓரளவுக்கு நல்லாவும் இருக்கும், வசதியோ தேவைகள் எல்லாமே இருக்கு. ஆனா என்னுடைய மனசு வந்து நல்லா புரியுது, அகத்துல ஒண்ணு இல்ல புறத்துலயும் செய்யறத ஒழுங்கா செஞ்சா போதும் அப்படின்னு. ஆனா விட முடியல, அந்த விட்டுட்டோம்னா என்ன, இப்ப புறத்துல வந்து எதையுமே செய்யாம இருந்தா அகத்தை பாதிக்காதுன்றது எனக்கு நல்லா புரியுது. அகத்துல ஒண்ணு இல்லைன்னு தெரியுது, ஆனா அந்த அகத்துல பாதிப்பு ஏன் வருது அப்படின்னா புறத்துல செய்யறதுனாலதான் அகத்துல பாதிக்குதுன்றதும் புரியுது எனக்கு. அந்த புறத்துல செய்யறத குறைக்கணும் அப்படின்னா நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. பட் இப்ப புறத்துல எதுவுமே செய்யாம இருந்தாலும் சாட்டிஸ்ஃபையா இருக்கலான்ற லெவல்ல தான் இருப்போம், ஆனா அந்த அது முடிய மாட்டேங்குது. அது 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 அதுதான் அந்த குழப்பம் வந்துகிட்டே இருக்குது. அது இது ஒண்ணுக்கு தெரியாம நான் தெரிஞ்சு தெளிவாயிருக்கும். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி கிறிஸ்பா, நீங்க கிளியரா போடுங்க. கண்டிப்பா அந்த நம்மளுக்கே ஒரு இது என்னன்றது தெரிஞ்சதுதான் அதுவே ஆஃப் ஆயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம அது என்ன என்னன்னு அந்த உருட்டிட்டே இருக்கு இல்லையா, அது 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 கரெக்ட் தான். ஸோ உங்களுக்கு அந்த புறத்துல உள்ள செயலையும் இதையும் அந்த கோரிலேட் பண்ணி கரெக்டா அந்த அந்த இடத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. நீங்க வி வில் கெட் டு தட். ஓகே, ஸோ இப்போ அரவிந்த் வந்து அவங்கள அன்மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ளீஸ் வெயிட் அரவிந்த், ஒரு பர்டிகுலர் இது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி நம்ம அரவிந்த் கிட்ட போவோம். ஏன்னா ஓகே, ஸோ இப்போ டோன்ட் வரி, இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் இனி வர செஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் என்ன நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஷேரிங். எல்லாரும் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இப்போ ஒரு பிகினர்லேருந்து இத்தனை வருஷம் நான் தேடல் இருக்கு இப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸை ஷேர் பண்ணாங்க. இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு ஒரு நம்ம தேவைகள் இருக்கு, நம்ம அடிப்படையான தேவைகள் இருக்கு, ஃபிசிக்கல் நீட்ஸ் இருக்கு, சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் இருக்கு, நமக்கு தேவைகள் இருக்கு. இப்போ நம்மளுடைய தேவைகளை வந்து ஒரு வாழ்க்கையில வந்து பூர்த்தி பண்றதுக்கு தான் நம்ம உடலாலையும் மனதாலையும் நம்ம செயல்படுறோம். இப்போ நம்ம ஃபிசிக்கல் நீட்ஸுங்கிறது உணவு, உடை, இருப்பிடம், இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு அந்த இதுல வந்து நம்மளுடைய தேவைகள் இருக்கு. இது வந்து பிராக்டிக்கல் லைஃப், யதார்த்தமான வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து இது பண்றோம்னா, நம்ம ஏதோ ஒரு வேலை பண்றோம், பணம் சம்பாதிக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஒரு சொசைட்டியா ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். இப்போ சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு நம்ம வந்து ஒரு பிலாங்கிங்கா ஃபீல் பண்றது, பார்ட் ஆஃப் சம்திங், நம்ம வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தரா, ஒரு சொசைட்டில ஒருத்தரா, நம்மளை வந்து மதிக்கிறாங்க, மதிக்கல, நம்மளை வந்து விரும்புறாங்க, விரும்பல, நம்மளை வெறுக்கிறாங்க, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ஒரு தேவைதான். ஒரு ஒரு உயிருக்கு வந்து ஃபிசிக்கல் நீட்ஸ் இருக்கு, சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கும்போ இது வந்து வந்து நம்ம யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் நீட்ஸ்லையுமே இப்போ இதை நம்ம வந்து போய் நம்ம தேட ஆரம்பிக்கும் போது நம்ம நம்ம பாடி அண்ட் மைண்டை யூஸ் பண்ணி, இப்போ சில பேர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களை எடுத்துக்கோமே, வந்து கம்ப்ளீட்டாக அந்த தேர் யூஸிங் தேர் பிரெயின், இப்போ சயின்டிஸ்டோ வாட் எவர் ஏதோ அந்த மாதிரி வந்து நம்ம சைக்கலாஜிக்கலா அப்படிங்கறத வந்து நம்ம மூளையை யூஸ் பண்ணி செய்யற சில வேலைகள். இப்போ நிறைய வந்து பிசிக்கலா செய்யற மாதிரி சில வேலைகள், இந்த மாதிரி நம்ம வந்து சொசைட்டில வந்து இந்த மாதிரி ஒருத்தருடைய பங்கும் தேவை, இந்த மாதிரி ஒருத்தருடைய பங்கும் தேவை. தொழில் செய்யறவங்களும் தேவை, பூச்சி மருந்து விற்கிறவங்களும் தேவை, அக்ரிகல்ச்சர் பண்றவங்களும் தேவை, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரோல் இருக்கு. நம்ம நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து சர்வ் பண்றோம், அதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, அதை வச்சு நம்மளோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம்.
இப்போ இதுதான் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. இந்த யதார்த்த வாழ்க்கையில நம்மளுக்கு பிரச்சனைகளை சந்திக்கும் போது நமக்கு கேள்வி வருது. ஒண்ணு மேல ஒண்ணு பிரச்சனை வரும் பொழுது, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம உறவுகள்ல ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும்போது, நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும்போது, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்ன நடக்குதுன்னு, பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ உள்ள ஒரு தவிப்பு வந்து நம்மளுக்கு அடுத்த ஒரு ஒரு நீடை கொண்டு வருது, அடுத்து ஒரு தேவையை காட்டுது. அது என்னன்னா, இந்த மனசு போராடிட்டே இருக்கும்போது முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் அந்த மனசு அதை எடுத்துக்கிட்டு விஷயத்த செய்ய ஆரம்பிக்குது. அப்புறம் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த துயரத்திலே இருக்கும் பொழுது அந்த துயரத்திலேருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு தேவையும் நம்மளுக்கு கூடவே வந்துருது, கரெக்டா? சோ அப்போ அந்த துயரத்திலேருந்து வெளியில வரணுங்கிற ஒரு தேவையை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு வாழ்க்கையா தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம அங்க அப்படி போறோம். இப்போ சில பேர் வந்து ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கு, ஷாம் கூட சொன்னாங்க எனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்கா இருக்கு, என்னதான் அது எல்லாம் இப்போ நம்மளுக்கு ஒரு எதுவுமே இல்லைன்னு ஒரு தேடலோட நம்ம போறது ஒரு இது. எல்லாமே இருந்தும் ஏதோ இல்லாத மாதிரி இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு அந்த அந்த ஒரு சஃபரிங் ஆரம்பிக்குது. அப்போ அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போறோம். ஸோ இப்ப ஆன்மீக வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த ஆன்மீக வாழ்க்கையில என்ன அட்ரஸ் ஆகுது அப்படின்னா, தனி மனிதனுடைய இப்போ எனக்குள்ள என்ன நடக்குது, என்ன நான் ஏன் வந்து இப்படி நினைக்கிறேன், நான் ஏன் இப்படி பேசுறேன், நான் ஏன் இப்படி செயல்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள என்ன நடக்குது, ஏன் இப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு தன்னை பற்றிய ஒரு அறிவை தேடுறதுதான் ஸ்பிரிச்சுவல் பாத்து ஆன்மீகம்ங்கிறது, சரிங்களா? நம்மளோட சஃபரிங்ஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்குங்கிற மாதிரி. அண்ட் யதார்த்த வாழ்க்கைங்கிறது வந்து நம்மளுடைய தேவைகள், சொசைட்டினோட இது, அங்க வந்து நம்ம ஒரு மாரல் ஃபாலோ பண்ணி, சொசைட்டினோட ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி, ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணி, ஒரு இந்த மாதிரி பண்டிகைகள், ரிச்சுவல்ஸ், அது இது எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லாமே அதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ யதார்த்த வாழ்க்கையில நம்ம அந்த சஃபரிங்க்கு போன இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணதுல இருந்து நமக்கு என்ன என்ன வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு இன்டென்ஸான ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி, அந்த பய உணர்ச்சி வருது, ஒரு ஒரு ஆங்ஷியஸா இருக்கு, அந்த ஆங்ஸைட்டில இருந்து வெளியே வர முடியல, அதை டாலரேட் பண்ண முடியல, அதை சால்வ் பண்ண முடியலங்கிற மாதிரிதான் ஒரு தேடல் ஆரம்பிக்குது. இப்போ ஆன்மீக வாழ்க்கையில என்னன்னா, ஆல்ரெடி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சஃபரிங் வந்துருச்சு, அதுலேருந்து சால்வ் பண்றதுக்காக நம்ம இந்த தேடலுக்குள்ள வர்றோம். ஸோ இதுதான் நம்ம ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் வழியா நம்ம எல்லாரும் இங்க சங்கமிச்சிருக்கிறதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரிஜின் பாயிண்ட் இதுதான். இப்போ இதுக்கு சொல்யூஷன் வந்து, ரெண்டு இடத்துல ப்ராப்ளம் இருந்தாலும், இப்போ நம்ம வந்து நம்ம எதா நம்மளுடைய அந்த சஃபரிங் வந்து என்ன என்ன நடக்குது அதை சால்வ் பண்றதும் நமக்கு புரியணும். அந்த சஃபரிங்கை சால்வ் பண்ணினது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி நம்ம யதார்த்த வாழ்க்கையையும் தூக்கி போட முடியாது. அந்த யதார்த்த வாழ்க்கை தான் நம்மளோட அடிப்படையான ஒரு ரியலான வாழ்க்கையே. அந்த அப்போ அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்ம ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு வரணும், கரெக்டா? சோ இப்போ இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய எண்ட், இப்போ ஆரிஜின் வந்து எப்படிங்கறது நம்ம பார்த்தோம், இதனுடைய எக்ஸிட் பாயிண்ட், இதுக்கு எக்ஸிட் இருக்கு. இப்போ சில இன்னும் சில பேர் கூட சொன்னாங்க அந்த கண்டினியூஸ் ஹாப்பினஸ். சோ இந்த ஆன்மீக வாழ்க்கையில போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம மனசை வந்து ஒரு சரியான ஒரு நிலையில கொண்டு வர்றதுதான் அதனுடைய குறிக்கோளா ஆயிடுது. நம்ம மனசை சரியா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள். அப்போ அதை நோக்கி போகும்போது அப்போ பெர்மனண்டா நம்ம வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லா இருக்கிறது, ஒரு ஹாப்பியா இருக்கிறது, இந்த எக்ஸ்பீரியன்சஸ்க்கெல்லாம், இந்த ஆன்மீக அனுபவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சு அதையே ரீட்டைன் பண்ணிட்டா அதை சால்வ் பண்ணிடுமோ அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான். அதனாலதான் வந்து அந்த மாதிரிதான் ஆன்மீக உலகமும் சொல்லுது, அது பிரம்மாண்டப்படுத்தி சொல்லுது, அது பின்னாடியே போறோம். இப்போ ஆன்மீகத்துல போய் சால்வ் ஆகணும்னு நினைக்கிறதும் சால்வ் ஆகல, இருக்கிற அந்த யதார்த்தமான லைஃப் ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகல. அப்போ
இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற போதுதான் நம்ம வந்து ஓகே இப்ப நம்ம எதை தேடுறோம், நம்மள நம்ம எங்க எங்க தான் பிரச்சனை இருக்குன்னு லொக்கேட் பண்றதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ கூகுள் மேப்ல எல்லாம் நீங்க டிராவல் பண்ணப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல அந்த ஸ்பாட் போட்டு யூஆர் ஹியர் அப்படின்னு காமிக்கும். நம்ம எங்க இருக்கோங்கிறத வச்சுதான் நம்ம எந்த ரூட் எடுக்கணுங்கிறது தெரியும். இப்போ நம்மளோட லொக்கேஷன் எல்லாமே இப்ப ஆன்மீக உலகத்துல போறதை மட்டும் முதல்ல பார்ப்போம். இப்ப ஆன்மீக உலகத்துல போகும்பொழுது நம்ம எங்க பிரச்சனை இல்லையோ, ஆன்மால பிரச்சனை இல்லை, அப்ப அதுவாவே நம்ம மனசு அங்க ஒடுங்கிருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஆன்மாவை தேடுறோம், அதை தேடி தேடி போறது வந்து எப்படின்னா, இப்ப நான் வந்து அது ஒரு கதை கூட ஐயா சொல்லியிருப்பாரு. ஒரு முனிவர் வந்து ஒரு ஊசி எங்கேயோ வீட்டுக்குள்ள வந்து தச்சிட்டு இருப்பாரு, அது வந்து எங்கோ கீழே போட்டுருவாரு, காணோன்னு தேடிட்டு இருப்பாரு. ஆனா அவர் தேடிட்டு இருக்கிறது வந்து வீட்டுக்கு வெளியே வாசல்ல வந்து தேடிட்டு இருப்பாரு. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, ஏன் என்ன தேடுறீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்றோம். அந்த மாதிரி ஊசி விழுந்துருச்சு எங்கன்னே தெரில அப்படின்னு. சரி எங்க போட்டீங்க குத்து மதிப்பா சொல்லுங்க, நாங்களும் தேடுறோம். அது வீட்டுக்குள்ளதான் போட்டேன். வீட்டுக்குள்ள போட்டு ஏன் யா வெளியே தேடுற அப்படின்னு கேட்கும்போது, அது உள்ள இருட்டா இருக்குல்ல, இங்கதானே வெளிச்சமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இடையா லூசா நீனு, உள்ள இருட்டா இருக்குன்னு வெளில வெளிச்சமா இருக்குங்கிறதுக்காக அங்க போய் தேடினா அங்க எப்படி ஊசி கிடைக்கும், போட்ட இடத்துல தேடினா தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் அப்படித்தானே பண்றீங்க, எங்க பிரச்சனையோ மனசுலதானே பிரச்சனை இருக்கு, அதை விட்டுட்டு ஆன்மால போய் அங்க பிரச்சனையே இல்லைன்னு அங்க போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு போய் தேடிட்டு இருக்கீங்களா, அது அப்படித்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இந்த இந்த இது எதுக்காக சொல்றோம்னா, ஆன்மாக்கு எனிவே ப்ராப்ளம் இல்லை. அப்போ எங்கதான் ப்ராப்ளம்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்படிங்கறத லொக்கேட் பண்றது தான் இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கரெக்டான ஒரு இடத்துலதான் நம்ம தேடிட்டு இருக்கோமா, எங்கதான் பிரச்சனை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் இதுல வந்து ஐயா பண்ண ஆன்மீகத்திலே உள்ள ஒரு அப்கிரேட், ஒரு பிரேக் த்ரூ. நம்ம மனசுலதான் பிரச்சனை இருக்கு, அதாவது மனசு சங்கடமா இருக்கு துயரமா இருக்குன்னு தேடுறோம். பட் நம்ம அங்க அங்க நம்ம சால்வ் பண்ணவே நம்ம இது இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோம், வேற எங்கெங்க எல்லாமே போயிடுறோம். சோ ஆன்மீக உலகத்துல வந்து எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகி வெளியில எங்கேயோ போயிட்டு அப்புறம்தான் வந்து இங்க இங்கதான் ப்ராப்ளம் அப்படின்னு முதல்ல நம்ம நேரோ டவுன் பண்ணி நம்ம மனசுலதான் பிரச்சனை. அதுவும் மனசுலயுமே என்ன பிரச்சனை, நம்ம மனசுலயுமே அந்த சப்கான்சியஸ் மைண்ட்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சப்கான்சியஸா நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. அதுலேருந்து ஏற்படுற ஒரு விஷயத்த நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து அதுதான் ஏற்படுத்துது, இந்த பய உணர்வை நம்ம தான் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு, நம்ம எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ஏதோ தானே கொண்டு வந்த மாதிரியும் தனக்கு இது பிடிக்கலங்கிற மாதிரியும் யார் முரண்படுறானா, நம்மளுக்கு அந்த அவேர்னஸோட உள்ள கான்சியஸ் மைண்ட்ல மட்டும்தான் இந்த கான்ஃப்ளிக்டே இருக்கு, நம்ம மொத்த மனசுல கூட பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் வர்ற இடமே கான்சியஸ் மைண்டே கான்சியஸ் மைண்டோட சேர்ந்து அந்த அதுவே அதையே போராடிட்டு இருக்கு இல்லையா. இன்னொரு ஒரு ஆளோடையாவது சண்டை போட்டா ஜெயிப்பமா தோப்பமானு சொல்லலாம், இது அதுவே அதனோடயே போராடிட்டு இருக்கிற இடத்த கரெக்டா லொக்கேட் பண்ணும்போது அந்த கான்சியஸ் மைண்ட்ல தன்னை எதிர்த்து தானே போராடுற தன்மை தான் வந்து அந்த உராய்வை கொடுக்குது. அந்த உராய்வு தான் நம்மளோட சஃபரிங், நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம் இல்லையா, எல்லா விதமான அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒன்ன விரும்புறோம் விரும்புற மாதிரி இல்லை, ஒன்ன விரும்பாம இருக்கிறோம், நமக்கு அது பிடிக்கல பட் அதுவே நடக்குது. ஸோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம விரும்பினது நடக்கல, அவ்வளவுதான் அங்க மேட்ரு. ஸோ அந்த இது வந்து நம்ம கான்சியஸ் மைண்ட் வந்து, ஸோ இது எனக்கு விருப்பம் விருப்பம் இல்லைன்னு சொல்றது யாருன்னா, நம்ம உள்ள இயல்புகள் சப்கான்சியஸா இருக்கிறது, அது பாட்டுக்கு சொல்லிட்டு அது ஆஃப் ஆயிடும். ஆனா அது என்ன சொல்லுது, எதனால அப்படி சொல்லுது, அதெல்லாம் நம்மளுக்கு அந்த ஸ்கோப்பே கிடையாது. அது நமக்கு தெரிஞ்ச பிறகுதான் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்தோடனே, இப்ப ஒரு பயம் தான் வர முடியும், அந்த இடத்துல பயம் வந்திருக்குன்னா அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து எனக்கு இந்த பயப்படுறதே எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு உணர்வு வர்றதே எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அந்த கான்சியஸ் மைண்ட்னா எதை சொல்றோம்னா, நம்ம புத்தி அதுல வந்து பிரிச்சு பிரிச்சு வெளியில பாக்குற மாதிரி உள்ளயும் பார்த்து இது சரியில்லை இது சரின்னு சொல்லி அந்த ஆல்ரெடி அந்த கான்சியஸா ஆன உணர்வோட அதுவே
தன்னையே எதிர்த்து தானே போராடுது. நான் தான் அதை கொண்டு வந்தேன் நினைச்சிட்டு நானே என்னை நோக்கி போராடும் பொழுது உள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், அங்கதான் அது லொகேஷன் ஆஃப் த இஷ்யூ. ஓகே, இப்போ ப்ராப்ளம் எங்க எப்படி சால்வ் ஆகும்? அந்த தன்னை தானே எதிர்த்து போராடிட்டு அந்த உராய்வு ஏற்படுதுல்ல, அப்புறம் அந்த உராய்வு நம்மளுக்கு பிடிக்கல, அந்த ஹீட்டு நமக்கு பிடிக்கல, அப்புறம் அந்த ஹீட்டை கூல் பண்றதுக்கு நம்ம வந்து வேற வேற பழக்கங்களுக்கு கூட போறோம். முதல்ல அந்த ஒரிஜினலா உள்ள அந்த ஒரு உணர்வையோ உணர்ச்சியோ நம்மளால சந்திக்க முடியல, அந்த தாட்டை அது நம்ம தான் கொண்டு வந்துட்டோம், எனக்கு இது பிடிக்கல, இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்பொழுது அதை நம்ம திருப்பி திருப்பி அந்த போராடும் பொழுது அது அடுத்து அது ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அப்புறம் அது வேண்டான அது திருப்பி போராடும் பொழுது அதை எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுன்னா, நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் வேற வேற பழக்கம் வழக்கங்கள் மூலயமா, ஒரு அடிக்ஷன் மூலயமா, இது மூலயமா அது மூலயமா, இல்லை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எதையோ ஒன்று பண்ணி அந்த உராய்வுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தெரியாம நம்ம அடுத்தடுத்து நிறைய குட்டி போட்டு நிறைய பிரச்சனையை கொண்டு வந்துடும். இப்போ லொக்கேட் பண்றது இதுதான், அப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். இது எப்படி சால்வ் ஆகும்? எது பண்ணினாலும் எதையோ பண்ணி பண்ணி நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. நம்ம அதனாலதான் அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய சொல்யூஷன். வெறும் அறிவுபூர்வமான புரிதல் தான், நம்ம கான்சியஸ் மைண்ட்ல தன்னை தானே எதிர்த்து போராடிட்டு இருக்கு இல்லையா, நான் தான் இந்த உணர்ச்சியை கொண்டு வந்தேன், எனக்கு இது பிடிக்கல, இல்லை எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது நிறைய வேணும், இது வேண்டாம் அப்படின்னு. அப்போ இது நான் இது எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, உள்ள இயல்புகள் சப்கான்சியஸா இது கிரியேட் பண்ணுது. அப்போ நான் இதுல ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, இந்த பிரச்சனையை நான் கொண்டு வரல, பட் இது இப்படிதான் இருக்கு, அப்போ எனக்கு இது பிடிக்குதுன்னு பிடிக்கலன்னு சொல்றதுதான் பிரச்சனையை உருவாக்குதுங்கிறத நம்ம அந்த உணர்மனம் புரிஞ்சுக்கும் பொழுது, ஓ இப்படிதான் நம்ம தான் இதை வந்து இது பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத பார்த்தோன்ன, ஓகே நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், சரி இப்ப இத பண்ணாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்க போதா? இப்ப பிரியா சொன்ன மாதிரி அப்படியே அந்த பயமோ anxiety அது அப்படியே இருந்துட்டே இருக்க போதானா? இல்ல, அது பயன்னு சொல்லிட்டு போ, கதவை திறந்து போகும்போதுதான் நம்மளுக்கு அந்த அவேர்னஸே வருது. அப்போ அது போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம்தான், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படின்னு நம்ம இப்ப எதுவுமே அதை செய்யாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அதுவே மறைஞ்சிடுது. அப்போ நம்ம தான் அதை ரெனியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அந்த உணர்மனம் புரிஞ்சுக்குது. நம்ம பண்ணலைன்னா அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. அப்போ நம்ம பண்ணாம இருந்தாலும் அது சால்வ் ஆகாம இல்லை, அது ஆல்ரெடி வந்தது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த இடத்த புரிஞ்சுக்கும் பொழுது, புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதால ஒண்ணும் பண்ணாம இருக்க முடியும். ஒண்ணும் பண்ணாமங்கிறது என்னன்னா, ஒரு செயல் இல்லை, நம்ம திருப்பி திருப்பி அது போராடிட்டு இருக்கு இல்லையா, எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்கல பிடிக்கலன்னு ஒரு கருத்து சொல்லிட்டே இருக்குல்ல, இந்த ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒருத்தர் ரிவ்யூ சொல்லிட்டே இருப்பாரு படத்துக்கு யூடியூப்ல, அந்த மாதிரி அது எதையோ ஒன்னு சொல்லிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்றதே வேஸ்ட்டு. நம்ம ஒரு ஷேடோவோட தான் இது பண்ணிட்டு இருக்கோங்கிறத புரியும் போது அதுவே அமைதியாகுது. அமைதிங்கிறது வந்து என்னன்னா, அது அக்ரவேட் பண்ணல, ஒரு அந்த கான்ஃப்ளிக்ட திருப்பி திருப்பி நம்ம வந்து கிரியேட் பண்ணல, ரெனியூ பண்ணல. அப்போ அதைத்தான் சும்மா இருக்கிறதுன்னு சொல்றது. அப்போ அந்த வலி இருக்கு, அந்த வேதனை இருக்கு, ஆனாலும் டூயிங் நத்திங் அபவுட் இட், அந்த அதை வந்து நான் எனக்கு வேணும் வேண்டாம் அந்த மாதிரிலாம் கருத்து சொல்லாம இது பண்ணாம, அது வந்து நம்ம பண்றது கிடையாது, அது நம்ம தான் பண்ணிதான் இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோங்கிறத புரியும் பொழுது அதை விடும் பொழுது அந்த இது வந்து வருது. ஸோ புரியும் பொழுதுதான் அதுவே விடும், அதுவும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த கான்சியஸ் முதல்ல லொக்கேட் பண்றோம், இதுதான் நடக்குது இதனாலதான்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ இது இல்லைன்னா நம்ம அதை போய் நம்மளா அதை ரெனியூ பண்ணலன்னா அதுவே போயிட்டு தான் இருக்குது, அது ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் தான் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, மனசை சரியா வச்சுக்கிற வேலை நமக்கு இல்லை. ஒரு பர்ஃபெக்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ற கடமை நம்மளுக்கு கிடையாது. அப்பதான் அந்த மனசு தன்னைத்தானே ஒரு பியூரிஃபை பண்றதோ, பியூரிஃபை அது தன்னைத்தானே அது அதனுடைய ஓட்டத்துல அதுவே சரி பண்ணிக்குது, ஆர்கனைஸ் பண்ணிக்குது,
நம்ம இன்டர்ஃபியர் பண்ணாம இருக்கும் பொழுது. இப்போ புத்தர் வந்து என்ன பார்த்தாரு உள்ள பார்க்கும்போது, என்னதான் நடந்ததுன்னு பார்க்கும் பொழுது என்னன்னா, மனசு வந்து ஒரு இது வேணும் அது வேண்டாங்கிற ஒரு இதுவே இல்லாம, எதையுமே பிடிக்காம அது வருது, ஒரு இமோஷனை காமிக்குது, அப்புறம் அது போகுது, அப்புறம் வேற ஒரு இமோஷனை காமிக்குது, அது போகுது, வேற ஒரு அப்படி, அது பாசிட்டிவா நெகட்டிவா வாட் எவர் இட் இஸ், ஒரு எமோஷன் ஒரு எனர்ஜி வருது போகுது வருது போகுது. அப்போ அந்த மனசுக்குன்னு தனிப்பட்டு எனக்கு இந்த இமோஷன் பிடிச்சிருக்கு இந்த இமோஷன் பிடிக்கலங்கிற சாய்ஸே மனசுக்கு கிடையாது. அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, ஆசையே இல்லாத மனசுதான் இதனுடைய வந்து காரணம், அதுதான் வந்து லிபரேஷன் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. பட் அது என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, ஆஸ் இட் இஸ் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணல, எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம கான்சியஸா இன்டர்ஃபியர் பண்ணாத பட்சத்துல அது வந்து அந்த வந்த ஒரு அனுபவத்தையோ இதையோ அதை ரீட்டைன் பண்ண மனசு போராடுறதே கிடையாது. ஆனா அந்த இப்போ ஒரு கோபமோ ஒரு விருப்பமோ ஒரு வெறுப்போ வருது இல்லையா, முதல் எமோஷன், அதுக்கு நம்மளுடைய விருப்பு வெறுப்பு நம்ம ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கிற இயல்பு தான் காரணம், அதை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஆஸ் இட் இஸ் அதை வெளியில துப்பின பிறகு அந்த ரியாக்ஷன் அந்த இது வந்த பிறகு அது எதையுமே பிடிக்கல. இப்ப நம்ம இன்டர்ஃபியர் பண்ணலைன்னா அது அதுவே தானே ஓடி மறைஞ்சிருது. ஸோ மனசே தானா செயல்படுது. அந்த இடத்துல வந்து நம்ம தான் இது பண்றோம், ஃபர்ஸ்ட் லொக்கேட் பண்றோம். அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது தான் இதுல வந்து கரெக்டான ஒரு அப்ரோச் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம சும்மா இருக்கிறோம். அப்படி சும்மா இருக்கும்போது அதுவே அந்த ஓட்டத்துல தன்னைத்தானே ஆர்கனைஸ் பண்ணிக்கிது. இப்போ இதுக்கு வந்து நம்ம அதுல பண்றதுக்கு பொறுப்பு இல்லை, நம்ம அதை வந்து ஒரு பர்ஃபெக்டா வச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதைத்தான் அகத்துல வேலை இல்லைன்னு சொல்றோம். இப்போ இதைத்தான் நம்ம ஆன்மீக நிறைய முயற்சிகள் பயிற்சிகள் மூலமா மனசை சரியா வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோம், சரியா வச்சுக்கிறதுக்கு தான் பயங்கர உழைப்பு உழைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அது தேவையில்லை, அந்த மாதிரி எல்லாம் வைக்க முடியாது பெர்மனண்டா, ஆனாலும் அதை விட்டுட்டாலே அதுவே தன்னை சரி பண்ணிக்கோங்கும் பொழுது அந்த அகத்துக்கான அந்த ஆன்மீகத்துக்கான எல்லா இதுவுமே வந்து ஒரு ஸ்டாப்புக்கு வருது. இப்போ அகத்தினுடைய இது முடிஞ்சிருச்சு, ஆன்மீகத்தினுடைய ரோல் முடிஞ்சிருச்சு. நீங்க எந்த குருமார்கள் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணாலோ அது கிடைச்சிச்சு கிடைக்கலங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஐயாவினுடைய புரிதல்ல என்னதான் சரி உள்ள ஒண்ணுமே அந்த இதில் நம்ம பண்ணி அங்க ஒண்ணு நாட்டாம பண்ண தேவையில்லை, அந்த மாதிரி இருந்தாலே போதும்ன்றதுதான் ஞானம். அவ்வளவுதான், நம்ம அறிவினுடைய இயலாமை புரிஞ்சுக்கிறதுதான் ஞானம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆன்மீகம் அது எல்லாமே அந்த மனம் சார்ந்து அகம் சார்ந்தது எல்லாமே ஒரு ஸ்டாப் வந்துருச்சு. இப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்ன, யதார்த்த வாழ்க்கை. இப்போ இந்த யதார்த்த வாழ்க்கைய வந்து ஸ்கிப் பண்ணவோ ஃபார்வர்ட் பண்ணவோ இப்ப இந்த இது புரிஞ்சிச்சுங்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு இங்க நம்ம யதார்த்த வாழ்க்கைக்கு வந்தோன்னா எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிடும்லாம் கிடையாது. எப்படி ஷார்ட் அவுட் ஆகும், நம்ம இந்த யதார்த்த வாழ்க்கைய சந்திக்கிறதுக்கான தேடல்ல உள்ள சிக்கல்ல உள்ள மனசுல உள்ள வேதனைகளை அட்ரஸ் பண்றதுக்காக ஆன்மீகத்துக்கு போனோம், அதுல மேற்கொண்டு நம்ம வந்து அந்த ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணணும்னு அதுல திருப்பி நம்ம அந்த ஓட்டத்துல ஓடிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் இல்லை அப்படிங்கறத சால்வ் ஆகி திருப்பி நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம திருப்பி நம்ம யதார்த்த வாழ்க்கையில நம்மளுடைய கவனமும் முயற்சியும் இங்கதான் வந்து டைம் ஸ்பேஸ் எனர்ஜி எஃபர்ட் எல்லாமே தேவைப்படுது. புறத்துல நம்ம தான் வந்து ஒரு விஷயத்த வந்து சரி பண்ணணும், சரியா இல்லாதது அப்படிங்கும் பொழுது இப்போ இந்த ஆன்மீக தேடலோ இந்த அகத்துல உள்ள ஒரு விடுதலைங்கிறத வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுது, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது. நமக்கு வந்து இவ்வளோ பணத்தை கொடுத்தோ அல்லது வந்து ஒரு ஹெல்த் உடனே மாத்தியோ இது பண்ணியோ அப்படி கொடுக்கல. முதல்ல நம்ம ஹெல்த் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலா இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அந்த ப்ராப்ளத்தினால இன்னும் ஏதாவது வந்துருமோ, இப்ப இந்த இதனால இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு உடல் பாதிக்குது இல்லையா, அந்த செகண்டரி உடல் உபாதைகள் எல்லாமே அதுவே கொஞ்சம் கொஞ்சமாவோ அல்லது உடனேயோ ஷார்ட் அவுட் ஆயிடும். இருக்கிற பிரச்சனைய பெருசு பெருசா ஊதி ப்ராப்ளம் பண்ற மனசு போராடுற மனசு முதல்ல இருந்தது, இப்போ ரிலாக்ஸ் ஆகி விடுதலையாகி புரிஞ்ச மனசு இப்ப செயல்படுது. அப்போ இந்த ஒரிஜினல் இஷ்யூ இருக்கும், ஆனா அதை மேற்கொண்டு ஊதி ஊதி பெருசாகிறது இருக்காது.
இப்போ நம்ம அந்த ஆக்சுவலா உள்ள இஷ்யூக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது நம்ம ஸ்கோப்ல என்ன பண்ண முடியும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், என்ன என்னன்றத வந்து நம்ம பார்த்து நம்ம அதை செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது ஹெல்த் விஷயங்கள் நம்மளால முடிஞ்சாதான் நம்ம வந்து அதை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஆனா நம்மளால முடியறது எல்லாத்தையும் தெளிவா பண்ண முடியும். இப்போ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு இவங்க இன்சல்ட் பண்றாங்கல்ல, நம்ம வந்து நம்மளை வந்து மதிக்கல, அதுவா இல்ல நம்மளுக்கு இப்படி இல்லை அது நிறைவா இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கும் பொழுது ஆன்மீக உலகத்தினுடைய இது என்ன ஆகுதுன்னா எப்படி அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, உடனே இந்த கரெக்டான பர்ஃபெக்ட் பார்ட்னரையோ இதையோ கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அந்த மாதிரி இல்லை. முதல்ல என்னைய நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிறேங்கிறத நான் கத்துக்கிட்டேன் ஆன்மீகத்துல இல்லையா. எனக்குள்ள நான் முரண்படாம இருக்கிறதுக்கு நான் வந்து இப்போ வந்து புரிஞ்சிருக்கேன், அது எனக்கு தெரியுதுங்கும் போது நான் என் கூட இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். முதல்ல வந்து நம்மளோட நம்ம இருக்க சகிக்காம தான் நம்ம அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் தாங்க முடியாம தான் வெளியில ஓடிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு. இப்போ நமக்கு அந்த அமைதி வரும் பொழுது, நமக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் ஆகும் பொழுது நம்மளோட நம்ம உட்கார்றது நம்மளே வந்து இப்பதான் வந்து நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஓகே, நீ என்ன உடஞ்ச டப்பாவா இருந்தாலும் சரி ஓஹோன்னு இருந்தாலும் சரி எதுவுனாலும் ஓகே அப்படின்னு நம்மள நம்ம 100% அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறோம். இப்பதான் இதனுடைய அந்த ஆன்மீக தேடல் அகத்தினுடைய விடுதலை வந்து நம்மள நாமளா ஏத்துக்கிறதுக்கு தான் உதவி பண்ணுது. இப்போ எனக்கு நான் என் கூட ரிலேட் பண்ண தெரியுது, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அடுத்தவங்களோட எல்லாம் ரிலேட் பண்றது என்னங்கிறதே புரியும். இது வரைக்கும் நம்ம ஒரு பயத்தினாலயோ மரியாதைனாலயோ சொசைட்டினாலயோ இல்ல சொல்லி கொடுத்ததுனாலயோ ஏதோ ஒரு ரிலேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இனிமே வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயமா பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் மீ அப்படின்னு ஒரு நியூட்ரலா இருக்க முடியும். அவங்களுக்குள்ள என்ன ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கோ அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கிறதும் நம்மளால பார்க்க முடியும். நம்மளால என்ன இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை கரெக்டா இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தவங்க விஷயத்த நம்ம தூக்கிட்டு இது பண்ண மாட்டோம், நம்மளோட தான் அடுத்தவங்க இது பண்ணணும்னு இருக்க மாட்டோம். ஒரு கிளாரிட்டி வரும். இப்பதான் நம்மளால வந்து ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே சார்ட் அவுட் ஆகுது. பிஸ்னஸா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்க பசங்க வந்து பிஹேவ் பண்ணணுங்கிற அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது அன்புனால அக்கறையினால வர்றதே அதுவே ரிலாக்ஸ் ஆகும். இன்ஃபேக்ட் அவங்க நல்லா வளரணும்னா முதல்ல அவங்க என்னங்கிறத புரிஞ்சு அவங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கப்புறம் என்னென்ன விஷயத்த கல்டிவேட் பண்ணணுமோ நம்மளால முயன்றத ஒரு ரெஸ்பெக்டோட அக்கறையோட சின்சியரா நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் இது இப்படி முதல்ல நம்மளோட ரிலேட் பண்ற ஒரு விஷயம் வந்து அந்த கிளாரிட்டி தான். அடுத்தவங்களுக்கு நம்ம கிட்ட இல்லாம இருக்கும்போது நம்மளே பிச்சை எடுக்கும்போது நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? ஸோ இப்போ வந்து நம்ம லோன்லியா ஃபீல் பண்ண மாட்டோம், ஆனா நம்ம தனியா இருந்தாலும் நம்மளோட நம்ம நிறைவா இருப்போம். இனி எல்லாமே வந்து எது கிடைச்சாலும் போனஸ் தானே, அப்போ நம்ம சரியான ஒரு விதத்துல ரிலேட் பண்ணணும். இப்போ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நம்மளுடைய கர்மானாலேயோ ஏதோ ஒரு நாள சூழ்நிலைகள் ஏற்படுது, நமக்கு அந்த அந்த விஷயத்துல வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா இப்போ ஏன் எனக்கு எப்படி இருக்கு, எதனால அப்படி இருக்கு, அவனுக்கு எப்படி நல்லா இருக்கு இப்படிங்கிற இடத்துல எல்லாம் கவனம் போயிட்டு இருந்ததெல்லாம் தாண்டி இப்ப இந்த அகவிடுதலை வந்து என்ன கொடுக்கும்னா, சரி எனக்கு இதுதான் தெரியுது, எனக்கு இதுதான் பண்ண முடியும், இப்போ என்னோட ஃபினான்ஷியல் ரிலேட்டடா நான் வந்து இதை வந்து நான் சார்ட் அவுட் பண்றதுக்கு எப்படி இதை நான் வந்து யூஸ் பண்ண முடியும், யார்கிட்ட வந்து ஒரு ஒரு சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும், இல்லை என்ன நான் பண்றது வந்து எனக்கும் சரியானதா இருக்கணும். இப்போ இவர் ஸ்ரீனிவாசன் சொன்னார் இல்லையா, இப்போ எனக்கு அந்த மருந்து இது பண்றது ரொம்ப கில்ட்டியா இருக்கு இது பண்ணுதுன்னு. ஸோ அந்த கில்ட்டியா ஃபீல் பண்றதுனால நீங்க சமூக சேவை செய்யலை, அதனால வந்து நல்லது நடக்காது. ஆனா அதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ணணுங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. இப்போ உங்களுக்கு அது ஏதோ உறுத்துது இல்லையா, அது கரெக்ட் தப்புன்னு கூட சொல்ல வேண்டாம். இப்போ நீங்க உங்களுக்கே நீங்க வந்து ஓகே ஆனா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட பிசினஸ், இதுதான் நான் ஃபேமிலி டிபெண்டா இருக்குங்கும் போது இப்போ அந்த கில்ட்டை வந்து மட்டும் காணாம போக்கிட்டா என் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு திருப்பி அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கே வந்து ஓகே இந்த மாதிரி இருக்கும்போது இதை நான் வேற மாதிரி எப்படி பண்ணலாம்,
அல்லது இதுல வந்து ஒரு 100% இந்த மாதிரி இருக்குன்னா மேபி ஒரு 50% வந்து இந்த மாதிரி ஒரு மருந்துகள் வந்து வேண்டவே வேண்டாம், ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்றதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களோட ஸ்கோப்ல உங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களால எவ்வளவுதான் அந்த ப்ராஃபிட்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும், ஒரு இதுக்காக நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு, இது ஆனா பிசினஸ் தான், இதை நம்ம இப்படிதான் பண்ணணும், பட் எந்த இடத்துல நம்ம இது பண்ணலாங்கிற மாதிரி செயல்ல வந்து உங்களுடைய ரியலா உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா அங்க நீங்க மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் த லைன் 10 இயர்ஸ்ல உங்களோட பிசினஸ் நீங்க வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் கம்ப்ளீட்டா. ஒரு இன்னைக்கு இதுதான் சஸ்டனன்ஸ், பட் இனிமே வந்து உங்களுக்கு அந்த அக போராட்டமும் இல்லாம இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா அந்த சூழ்நிலை அந்த என்விரான்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வருது, உள்ள வருது. அதனாலதான் அந்த நெருக்கடி கொடுக்கும் பொழுது நம்ம வேற ஒண்ணு பண்ணும்பொழுது அந்த கில்ட் வருது. ஸோ இப்ப அந்த கில்ட்டை ஆஃப் பண்றது நம்ம வேலையே கிடையாது, அது ஒரு எனர்ஜி தான். அதுக்கு நீங்க ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் பண்ண முடிஞ்சா கூட ஓகே. அப்போ அந்த லைன்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல யூ ஆர் கிரியேட்டிங் ஆல் திஸ் ஃபார் யூ அண்ட் யுவர் என்விரான்மெண்ட். ஸோ அதுதான் நம்ம கில்ட்டியா ஃபீல் பண்றவங்கனால நம்ம உத்தமனோ பெரிய அளவு கிடையாது, அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை ஆஃப் பண்றதுக்கே தேவையில்லை. ஸோ நம்ம நம்மளுடைய ஃபினான்ஷியல் தேவையை வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு இன்டர்வியூக்கு போய் ஒரு பயமா இருக்கு, பேச முடியல, பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நமக்கு முட்டுக்கட்டையா இருக்கு, ஒரு சங்கோஜமா இருக்கு, நம்ம பழக முடியலன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணணுங்கிற இடத்துக்கு போ தேவையில்லைங்கிறது தான் இப்போ நம்மளோட புரிதல். இப்போ இது ஒரு நம்பர் கேம், 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணனா 95ல நம்மளை வந்து வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணா கூட அந்த 5ல கிளிக் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல 4 இப்போ ஒரு இன்டர்வியூ போறதுக்கே நமக்கு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ நீ தாராளமா என்னை ரிஜெக்ட் பண்ண, என்னால அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு தெளிவு வந்து எப்போ வருது, நம்ம அகத்துல வந்து அந்த புரிதல் வந்த பிறகுதான் வருது. ஏன்னா கண்டிப்பா சில இடத்துல அக்செப்ட் பண்ணுவாங்க, சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்மளே வேலைக்கு அப்ளை பண்ற எல்லாரையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம் இல்லையா, நம்ம ஒரு ஒரு முதலாளியா இருந்தாலே. ஸோ நம்ம ரிஜெக்ஷன் நம்ம பண்றதும் அக்செப்ட் பண்றதும் வெளியில நார்மல், நம்மளுக்கு இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்றதும் ரிஜெக்ட் பண்றதும் நார்மல். இது ஒரு ஓகே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கும். எங்க கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் தேவைன்னா நம்ம உள்ளதான் நமக்கு தேவை, நம்மள நாம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆஸ் இட் இஸ். இப்போ இந்த வெளியில வந்து நம்ம இப்போ இந்த கேம் விளையாட ஆரம்பிக்கும் போது இட்ஸ் அ நம்பர் கேம். ஓகே, நீ எத்தனை வேணா ரிஜெக்ஷன் என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்ம அதுல இறங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது எப்படி ஒருத்தர் கூடவா நம்ம அந்த உலகத்துல வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளோட இது மீட் ஆகாம போயிடும். ஸோ அங்க ஃபோக்கஸ் ஆயிடும். ஸோ இப்ப நம்ம எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகி எதனாலெல்லாம் முன்னேற்றம் ஆகாம முட்டுக்கட்டையா இருக்கோ, யதார்த்த வாழ்க்கைக்கு உதவாம இருக்கோ, அது எல்லாமே அகம் சார்ந்த விஷயம். அந்த அகம் சார்ந்த விஷயத்த ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிப்பு மட்டும் இல்லை ஃபுல்லாவே நம்மளுக்கு இப்ப ஹேண்டில் பண்றதுக்கு இந்த புரிதல் உதவுது. இப்போ யதார்த்த வாழ்க்கையில கம்ப்ளீட்டா நம்ம வந்து உள்ள இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த கன்ஃபர்மேஷன்ங்கிறது என்னன்னா, இந்த புரிஞ்சிருச்சு ஆனா எனக்கு இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை, எனக்கு இந்த அனுபவங்கள் வந்து இப்படி இல்லையே, இப்போ எனக்கு அதெல்லாமே புரிஞ்சிச்சுமா ரிலாக்ஸ்டா இருந்தது, திருப்பியும் எனக்கு இந்த கோபம் இந்த பயம் பதட்டம் வருதே, அப்போ எனக்கு அங்கதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அந்த யதார்த்த வாழ்க்கைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி திருப்பி நம்ம இந்த கதவை திறந்து திருப்பி இங்கேயே வேலை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஆனா அது உண்மை தானே, அவங்களுக்கு அந்த நெருக்கடியா இருக்கிறது உண்மைதான். ஸோ அது எப்படி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வர்ற அந்த ஆங்ஸைட்டி வந்து ஒரே ஆங்ஸைட்டி கிடையாது, அப்போ வந்தது உங்களுக்கு அதை நீங்க அது உடனே புரிஞ்சிருச்சு இதுவாயிடுச்சு. இப்ப திருப்பி ஆங்ஸைட்டியே வாழ்க்கையில வரக்கூடாது, நம்ம ஏதோ இப்போ சாகா வரம் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு உணரா வரம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பயமே உணர முடியாது, இதுவே முடியாது, ஒண்ணுமே முடியலன்னா நம்ம மெட்டலாட்டம் ஆயிடுவோம். அப்போ எல்லா உணர்வுகளும் இருக்கு, அது கொஞ்சம் ஓவரா இதுவாகி ஃபங்க்ஷனிங் ப்ராப்ளம் ஆகும் பொழுது தட்ஸ் ஓகே, அது இப்படிதான் இருக்கு அப்படிங்கும் பொழுது அது அடுத்த வேவ் வருது. அங்க எத்தனாவது வேவ் வந்தாலுமே இதுக்கு ஒரே வேலைதான், அந்த இடத்துல அந்த உணர்மனம் வந்து இப்போ அதை பிடிச்சிட்டு உராய்தல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல வந்து அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரிலாக்ஸ் ஆயிடும். இப்போ இது எத்தனை வாட்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது கிடையாது,
அந்த இதுதான் நடக்குது, இங்கதான் பிரச்சனை, இதுதான் லொக்கேஷன், இது விட்டோன்னதான் இப்படிதான் இந்த இது மைண்ட் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத கரெக்டா உள்வாங்கின பிறகு நம்ம கம்ப்ளீட்டா அதை விட்டுட்டு யதார்த்த வாழ்க்கையில நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம கேணியில தண்ணி இறைக்கும் போது எப்படின்னா, உள்ளேந்து இழுக்கணும், இந்த பக்கம் கயிறை விட்டுட்டே இருக்கணும். நம்ம எடுத்த கயிறை பிடிச்சிட்டே இருந்தோம்னா இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா நம்ம வந்ததெல்லாம் வந்தது, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு விட்டுட்டே இருக்கணும். ஆனா அங்கேயே நின்றுட்டு இருக்காம நீங்க ப்ரோக்ரஸ் ஆகி நம்ம ஃபார்வர்டா போயிட்டே இருக்கணும். இங்க பிடிக்கணும், இங்க விடணும், புறத்துல பிடிக்கணும், யதார்த்த வாழ்க்கையில ஈடுபடணும், இங்க விடணும், இதை விட்டுட்டே வரணும், அதை பிடிச்சிக்கிட்டே போகணும். அப்பத்தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்கும், அப்பத்தான் நம்மளுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், ரெண்டு வாட்டி உள்ள போறோம், அப்புறம் திருப்பி நாலு வாட்டி பின்னாடி வரோம், திருப்பி ரெண்டு வாட்டி வரோம், நாலு வாட்டி அப்படின்னா நின்ன இடத்துல நிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஸோ இதுதான் நடக்குது அங்க. கன்ஃபார்ம் பண்றது வந்து என்னன்னா, இதுதான் இது இது இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்காக வந்து நம்மளுக்கு அது நடக்கவே இல்லாம, மனசுங்கிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சூழ்நிலையில ஒரு ஒரு முறையும் அதுக்கு என்ன தெரியுமோ அந்த டியூனை பாடிட்டே தான் இருக்கும். மேபி கொஞ்ச நாள் கழிச்சு வேற டியூன் பாடலாம், பாடாம போகலாம், பட் அதை பத்தியே நம்ம ஒரு அக்கறைப்படாம எங்கெங்கெல்லாம் நம்ம யதார்த்த வாழ்க்கைக்கு எதுக்காக இதெல்லாம் நம்ம ஆரம்பிச்சோமோ அதுக்கு அந்த இதை நோக்கி நம்ம ஈடுபாடு காமிக்கும் பொழுது இந்த விடுதலையானது ரொம்ப ரொம்ப அழகா அங்க வேலைக்கு வரும். பட் இந்த விடுதலையை வச்சு பேக்கேஜ் பண்ணி மார்க்கெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 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 மாசம் நம்ம இந்த மாதிரி அனுபவத்துல இருந்ததுனால நமக்கு இங்க 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் ஆகும்லாம் அப்படி ஈக்குவேட் பண்ண முடியாது. நமக்கு இந்த பிளஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால வா உன்ன மாதிரி ஒரு ஆள் உண்டா இந்தா இந்த பொறுப்பு ஃபுல்லா எடுத்துக்கணும்னு நமக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அது நம்மளுக்குள்ள நடக்கிறது, நமக்கு மட்டுமே அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு மட்டும்தான் முதல்ல. அதை நம்ம வெளியில காமிச்சு நம்ம வந்து அதை கிளைம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, முதல்ல நம்ம கிளைம் பண்ணணும் நமக்கு புரிஞ்சிருச்சு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்கு சான்றிதழை காமிச்சா அடுத்தவங்களுக்கு கிட்டேந்து அப்ரூவல் வாங்க தேவையில்லை. என்னதான் புரிஞ்சாலும் புரிஞ்சு, ஆனா இப்ப இப்படி ஏன் பண்ற, வீட்டுல என்ன எப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னா, வீட்டுல உள்ளவங்க எல்லாம் அப்ரூவல் பண்ண தேவையில்லை, அந்த சர்டிபிகேட் தேவையில்லை. நமக்கு நாமே நமக்கு புரிஞ்சிச்சுங்கிற ஒரு சர்டிபிகேஷன் மட்டும் போதும், அது நம்மளுக்கு தெரியணும். வேற யாருமே நம்மளுக்கு நம்ம ஓ இதுல சக்சஸ்ஃபுல் ஆனாதான் இது, அதுல இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான் இது, கோமே வராம இருந்தாதான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே நம்மளை சுத்தி ஒரு ஒளிவட்டம் வந்து நம்ம வந்து அப்படியே அப்படியே சிரிச்சுட்டே இருந்து அவ்வளோ நல்லா பழக தெரியுது, இது பண்ணுது அது பண்ணுது பொது நலன்லே இருக்கு, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இதுதான் உண்மையான விடுதலை. தோப்போம் ஜெயிப்போம், ஆனாலும் இந்த செயலை நான் வந்து செய்ய எனக்கு தைரியம் இருக்கு, நான் பண்ண போறேன், அது முக்கியம்னு நோக்கி போறது இதுல உள்ள விடுதலை. புறத்துல நம்மளுக்கும் சுத்தி உள்ளவங்களுக்கும் ஒரு மாரலா அது கரெக்டான விஷயமா இருக்கணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்து நம்ம என்னென்னலாம் நடந்ததோ நடந்துருச்சு, அந்த அனுபவங்கள் வந்து வர்றது போறது இது எல்லாமே இது நம்ம வேலை கிடையாது, நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது. அதை நம்ம நல்லா வச்சுக்கணும், கூட்டி கூட்டி கிளீன் பண்ணி தொடச்சு தொடச்சு வச்சுக்கணுங்கிறது கிடையாது. அப்படிங்கிறது நம்மளை நாம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அகத்துல உள்ள விடுதலை. அப்போ அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கும், இந்த ஃப்ளோ போகும், ஆனா நம்ம ரெண்டையுமே இத கையை விடணும், இதை கையில எடுக்கணும். இதை எடுக்காம உட்காந்துட்டே இருந்து உள்ள வந்து சரியாயிடுச்சா சரியாலையா அப்ப சரியாச்சு சரியாவலங்கும் போது நம்ம திருப்பி திருப்பி உள்ள நோக்கி பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்ப எல்லாருடைய ஜேர்னியுமே ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. என்ன தேடுறோங்கிறது தெரியணும், எங்க ப்ராப்ளம்னு லொக்கேட் பண்ணணும், அந்த ப்ராப்ளம எப்படி ஆக்சுவலா சால்வ் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நம்மளோட மனசுல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுவே வந்து உறுதிப்பாடு வரும். இப்ப இன்னொரு விஷயம், இப்ப இல்ல எனக்கு சில அனுபவங்கள்லாம் எனக்கு வேணும்னு ஆசையா இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு திருப்பி திருப்பி அதுல இருந்தா அது தப்பு கிடையாது. அது நீங்க அதெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணி அதெல்லாம் முடிச்சு அதனால எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைன்னு எப்ப தெரியுதோ அப்ப இந்த இடத்துக்கு அதுவே கொண்டு வரும், அப்ப அதுவே கன்ஃபார்ம் ஆகும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அந்த யதார்த்த வாழ்க்கையில உள்ள பிரச்சனையை தாங்க முடியாம ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா கூட வந்து ஆன்மீகத்தை வந்து சில சமயம் பயன்படுத்துற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்மளால தாங்க முடியல, அது அது எஸ்கேப்னு சொல்லும் போது ஒரு மாதிரி கிராஸா இருக்கு, பட் தாங்க முடியல, ஏதாவது ஒரு ஒரு டெம்பரரியா ஒரு ரிலீஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கூட ஒரு சில பேர் சில பழக்க வழக்கங்களுக்கு போறாங்க, பட் சில பேர் வந்து ஆன்மீகத்துல வந்து அந்த மனசு ஒரு அமைதி கிடைக்குது இல்லையா, அதுக்காக வேண்டி இந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ண முடியாம கூட நம்ம அங்க போறோம். அது தப்பு கிடையாது, அது அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும், பட் அதுக்கப்புறம் தான் அதையே பெர்மனண்டா வச்சுக்கணுங்கும் போதுதான் அது காம்ப்ளிகேட்டா இருக்கும். ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கலாம் எப்பயோ சைல்ட்ஹுட்ல, நீங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டிஷ்ஷை சாப்பிடும் போது வீட்டில் சண்டையா இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஒரு மெமரி ட்ரிகர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த சாப்பாடை சாப்பிடும் போது அந்த ட்ரிகர் ஆனது வந்து உங்களுக்கு அந்த ஒரு அன்கம்ஃபர்ட் ஃபீலிங்கோ எதையோ ஒன்று வந்து ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள் இமோஷனை கொடுக்கும் பொழுது அது அந்த வந்து ஒரு ஒரு தொந்தரவு பண்ணுது இல்லையா, அப்பதான் நீங்க அதை உணர்றீங்க. இப்போ அந்த அது உள்ளுக்குள்ள என்ன மெமரி, எப்படி ஆச்சு, எதனோட அது மேட்ச் ஆச்சு, அதோட ஹிஸ்டரி புறம் எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க நல்லாதான் சமைக்கிறாங்க, அந்த சாப்பாடை வைக்கிறாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அதை டேஸ்ட் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு 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 இரிட்டேட்டிங் ஃபீலிங்கோ ஏதோ வருது உங்களுக்கு. ஸோ அது வந்த பிறகுதான் ஓ எனக்கு இரிட்டேஷன் வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும். இப்போ தனக்கு தானே முரண்படாம இருக்கிறதுங்கிறது ஒரு நிமிஷம் பாருங்க என்னோட ஸ்கிரீன்ல. ஓகே, தனக்கு தானே முரண்படாம இருக்கிறது என்னன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு இதனோட புராணமோ எதனால இப்படி ஆகுது ஏன் எதுக்கு எதுவுமே தெரியல, ஆனா உங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க கூட நம்மளுக்கு தெரியாது. இப்ப டக்குன்னு இருட்டா நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டீங்க, இதை போய் பண்ணிருக்க அப்படின்னு எதையோ ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல உங்களுக்கு வந்து அந்த ட்ரிகரும் அன்கான்சியஸ், நீங்க அந்த ஃபீல் பண்ண அன்கம்ஃபர்டபுள் எமோஷனும் அன்கான்சியஸ், அதுக்கப்புறம் நீங்க அந்த கத்திடுறீங்கல்ல இது இதையே பண்ண அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கும் க்ளூ இல்லை உங்களுக்கும் க்ளூ இல்லை, அப்பயும் அது அன்கான்சியஸ். இப்போ அப்புறம் என்னடா அது இவர் சாப்பாடு தானே இதுக்கே எப்படி பண்றாரு அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு நீங்க சாப்பிட்றீங்க செஞ்சு போயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இது வந்து உங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும், இது என்ன நடந்ததுன்னே உங்களுக்கு விளங்கிக்கும் போது விளங்கிக்க மனசு ட்ரை பண்ணும். இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படி இப்படின்னா, உடனே இப்ப சப்போஸ் நீங்க ஏதோ நீங்க அந்த மாதிரி இது பண்ணதுக்கு உங்க ஒய்ஃப் ஒரு பேடா ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சண்டை வந்துருது வாட் எவர் இட் இஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா, எப்ப பாரு ஏதாவது ஒன்று சொன்னா இவ இப்படிதான் பண்ணுவா அப்படின்ற மாதிரி, அவங்க வந்து என்ன பண்ணாலும் இவர் இப்படிதான் வந்து ஒரு இது இது பண்றாரு, ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன். ஸோ அது மாத்தி மாத்தி இதுவாகுதுல. ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிளிக்ட் பிடிக்கல, இந்த இந்த மாதிரி ரெண்டு பேரோட கம்யூனிகேஷன் பிடிக்கல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து இப்படி எரிஞ்சு விழுந்தோங்கிறது பிடிக்கல, அந்தது ஏன் எரிஞ்சு விழுந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு, அப்போ பிடிக்கல. நம்மளால ஏன் சப்போஸ் அது சாப்பாடு வந்து பிடிக்காமலே இருந்தா கூட ஏன் நம்ம வந்து அதை வந்து ஒரு பாசிவா நம்மளால ஏன் ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு நிதானமா நம்மளுக்கு ஏன் இப்படி நம்மளால சொல்ல முடியல, நம்ம ஏன் வந்து இப்படி ஒரு இரிட்டேட்டா ஆகிறோம், நான் எப்பயுமே இப்படிதான் இரிட்டேட்டா ஆகிறேன், இந்த இரிட்டேட் பண்றத நான் எப்படி வந்து இது பண்றது, இவ்வளவு இரிட்டேட்டா இப்படி திருப்பியும் வந்து அந்த இப்போ நீங்க இரிட்டேட் ஆனது தப்புதான், ஆனா அது ஏன் இப்படி இரிட்டேட் ஆன என்னன்னா, நீங்களா அதை ஏதோ குண்டு பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் அது உள்ள வந்ததே சீனுக்கு உள்ள வந்ததே உங்களை கேட்டு வரல. இப்ப நாம நம்மளோட கான்ஃபிளிக்ட் ஆகாம இருக்கிறதுங்கிறது வந்து இரிட்டேஷனை அப்ரூவ் பண்றது இல்ல, அந்த ஆக்ஷனை அப்ரூவ் பண்றது இல்ல. பட் ஐ ஹாவ் நோ சே இன் தட், எனக்கு இரிட்டன்ட் வந்து எனக்கு அந்த இரிட்டபிள் எமோஷன் வந்து வந்தது, அப்போ அதை எதிர்த்து நான் வந்து போராட தேவையில்லை, அங்க நான் திருப்பி போய் பார்க்க தேவையில்லை, ஆல்ரெடி இப்படிதான் வந்திருக்கு ஃபார் வாட் எவர் ரீசன். இப்போ நம்மளோட அட்டென்ஷன் வந்து நம்ம இப்போ எப்போ வந்து வெளியில போகும், நம்ம எப்படி பேசலாம் எப்படி சொல்லலாங்கிறது போகும்னா, இந்த இரிட்டேஷனா நம்ம ஃபீலே பண்ணிருக்க கூட கவனம் போகவே சாத்தியம், அதை நியாயப்படுத்த
பிடிக்குதுனாலும் பிரச்சனை, அது ஏன்னு கியூரியஸ் ஆனாலும் பிரச்சனை, அது எனக்கு பிடிக்கலனாலும் பிரச்சனை, எப்படினாலும் உங்களுக்கு பிரச்சனை, அது உங்க கையில இல்லைங்கிறத தெரியும், அவ்வளவுதான். சி இப்ப எனக்கு இப்ப நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க, நல்லும் மாதிரி பயங்கரமா கத்தி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஒண்ணுன்னா நம்ம என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் சி நான் ஆல்ரெடி அப்ப இருந்துட்டேன், ஸோ அப்ப என்னன்னே குத்தம் கண்டுபிடிக்காம, பட் ஐ ஹாவ் டு கம் அண்ட் அப்பாலஜைஸ் யூ ஆர் சம்திங் யூனோ, பட் தட் இமோஷன் வாஸ் ட்ரூ, தட் வாஸ் வாட் வாஸ் அவைலபிள் ஃபார் மீ, ஃபார் சம் ரீசன் யுவர் ரிசம்பிளன்ஸ் ட்ரிகர்ட் மீ சம்திங், சம்படி ஹூ டிட் சம்திங் டு மீ யூனோ ஐ டோன்ட். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து அப்படி இருந்தா கூட நான் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதும் தப்பு, அது ஏதோ வந்துருச்சு இல்லையா, ஸோ அந்த முதல்ல ஆல்ரெடி துப்பிருச்சு அதை வெளியில, அதை நான் வந்து குத்தம் குறை கண்டுபிடி கூடாது. அது ஏன் குத்தம் குறை கண்டுபிடிக்கிறோம்னா, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் அதை உருவாக்கி இருக்கோம், நம்ம நல்ல ஆளா இருந்ததுன்னா, நமக்கு அவ்வளோ ஒரு பண்பான ஆளா இருந்ததுன்னா, நமக்கு அந்த இமோஷனே நல்ல இமோஷன் வந்திருக்கும். எனர்ஜியில வந்து பிளஸ் மைனஸ் கிடையாது, இமோஷன்ல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, அகத்துல வந்து அதுவே கிடையாது, ஒரு குழந்தையினோட லாங்குவேஜ் மாதிரிதான் அது, கம்ப்ளீட்லி இன்னசென்ட், அதனாலதான் அதுக்கு பேர் இன்னசென்ஸ். அது தன்னைத்தானே குற்றம், இன்னசென்ட்னா என்ன, கில்ட்டிக்கு ஆப்போசிட் இன்னசென்ட், தன்னைத்தானே குற்றமா நினைக்கிறது கில்ட்டி, அது குற்றம்னே தெரியாம சொல்றத சொல்றதுதான் இன்னசென்ஸ். அந்த குழந்தையினுடைய இன்னசென்ஸ் தான் மனதினுடைய தன்மை. பட் நான் அந்த வந்த இரிட்டேஷன் வந்து நான் வந்து இன்னசென்ட் தான், அதனால நான் உன்னை எப்படிதான் பிஹேவ் பண்ணுவேன்னா, அது அது தப்பு. அங்கதான் நம்மளுக்கு அந்த கேப் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு, நம்ம தான் அதை கரெக்டா ஒரு ஃபில்டர் அப்ளை தான் பண்ணணும் வெளியில வரும்பொழுது. பட் நம்ம என்ன பண்றோம், உள்ளேந்து வரதையே நான் ஃபில்டர் பண்ணி நல்லதை மட்டும் நான் எடுக்க போறேன் அப்படிங்கிறது தான் நமக்கு நாமே முரண்படுறோம். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ மேடம், தேங்க் யூ வெரி மச். நீங்க தாட் இது எல்லாமே வந்து கான்செப்சுவலா இருக்குது, அது எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் நீங்க டிராப் பண்ணுங்க, பட் உங்களுக்கு திருப்பி ரியலைன் ஆகி அந்த கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ஒரு இது வந்து வருது, அது துப்புது இல்ல, அது நம்ம இதுல இருக்குன்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம அதை வந்து கழுவி தொடச்சு சீவி சிங்காரிச்சு ஒரு அழகான ஒரு இதுவா நம்மளுக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கறது அதுக்காக தான். இன்னொரு என்ன ரீசன்னா, நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாம, நம்ம அதை ஃபில்டர் பண்ண தெரியாம வெளியில ரியாக்ட் பண்ணிடுறோம் இல்லையா, அழுது ரியாக்ட் பண்ணிடுறோம்னு பயப்படுறோம் இல்லையா. இப்போ ஒரு 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 பொண்ணை பார்க்கும்போது ஏதோ ஒரு தாட் வருது அப்படின்னா, ஐயோ நம்மளை மீறி நம்ம ஏதோ பண்ணிடுவோமோன்னு நம்ம மேலே பயந்தோம்னாலும், நம்ம அந்த செயலை வந்து நம்ம அப்படி பண்ண மாட்டோம், இல்லை பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்காம, சி எனக்கு இந்த இமோஷனே வராம இருக்கலாம்ல, அப்ப இந்த பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்னு அங்கே போயிடுறோம். பட் மனசுங்கிறது இன்னசென்ட், அது ஏதோ ஒரு விஷயத்த அழகா பார்த்தா அது எனக்கு வேணும்னு கேட்கறது தான் அதோட இன்னசென்ஸ். ஆனா நீ கேக்குறது எல்லாத்தையும் போய் நான் எடுக்க முடியாதுங்கிறது தான் புத்தியினோட வேலை. ஆனா நீ அந்த இதுவே சொல்லியிருக்க கூடாதுன்னு புத்தி சொல்லக்கூடாது, அப்போ அதனுடைய இன்னசென்ஸை இதுக்கு எடுக்க கூடாது புத்தி, அப்பதான் புத்தி இன்டெலிஜென்ட்டா இருக்கும். நீ இல்லட்டா புத்தி வந்து புத்தி இல்லாத மாதிரி ஸ்டூபிட் ஆயிடும். எஸ், தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் மேடம். ஓகே, தேங்க் யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம லாங்காவே செஷன் போயிருக்கு. உங்க இப்போ நம்ம இப்போ இந்த நாகராஜ் ஏதோ கேட்டிருக்கீங்க, அதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா இன்னைக்கு உள்ள இது வந்து ஏதாவது ஒரு ஒரு கிளாரிட்டி குடிச்சதா கொடுத்ததா? ஷாம், யூ கேன் ஆல்சோ ஷேர். அந்த ஒரு லாக்கிங் சொல்லுங்க மேம். நீங்க சொன்னீங்கல்ல மேம், இப்போ எனக்கு வந்து ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னேன் நான, அது வந்து சில டைம் பாடியில தான் மேம் தெரியுது. அது எப்படி வந்து சரி இது இது ஓகே அப்படின்னு விட்டாலும் பாடியில வந்து அந்த ஒரு நடுக்கமோ ஒரு மண் ஒரு ஹெட்ஏக்கு ஒரு பதட்டம் அதெல்லாம் பாடியில தான் தெரியுது, அதனாலதான் எனக்கு திரும்ப திரும்ப பயம் வருது. அது எப்படி விட முடியும், அது என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து ஆக்ஷன் மாதிரி தெரியும் போது என்னால நார்மலா இருக்க முடியலையே அது. இப்போ நீங்க பாடியில வந்து தெரியுது அப்படிங்கறத யாருமே வந்து மறுக்கல, கண்டிப்பா மனசும் உடம்பும் சம்மந்தப்பட்டதுதான். ஸோ மனசு சரி அந்த பதட்டத்தோட இருக்கும் பொழுது உடலை பாதிக்கதான் செய்யும், அதனாலதான் நம்ம மனசு சரி பண்றதுக்கே முதல்ல போக ஆரம்பிக்கிறோம். ஆமா, இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மனசை சரி பண்றதுனால சரியாகாது மனசு,
ஓகே, மனச சரி பண்ணணுங்கறத நம்ம எல்லாரோட நோக்கமுமே. ஓகே, அப்போ மனச சரி பண்ணணும்னு உள்ள இறங்கி வேலை செஞ்சா மனசு சரியாகாது. ஓகே மேம், அதை தான் போக்குல விடும் பொழுதுதான் மனசு சரியாகிறதுக்கான ஒரு தகுதியே ஆரம்பிக்குது. இப்போ உடம்புல உள்ள பிரச்சனைகள் இப்ப இருக்குதான் செய்யுது. அப்படிங்கும் போது அந்த உடம்பு அந்த பதட்டம்னு வரும்பொழுது, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு வாக்கிங் போறதோ இல்ல வேற ஒரு ஒரு உங்களுடைய உடம்புக்கு என்ன தேவைப்படுது, ஒரு உங்க பாடி நீங்க வந்து ஹெட்ல இருக்கீங்க, உங்களோட தாட்ல இருக்கீங்க, அதாவது உங்க உங்களோட திங்கிங்ல தான் நீங்க போயிடுறீங்க திருப்பி இல்லையா. இப்ப நீங்க பாடியில வர்றீங்க அப்படின்னா ஓகே, அந்த பதட்டம் எங்க இருக்கு, உடம்புல எங்க இருக்கு, என்ன பண்ணுது, கையை நம்ம அது பண்றோமா அது பண்றோமா, நகத்தை கடிக்கிறோமா, என்ன எங்க இருக்கு, அந்த பாடியில கவனத்தை கொண்டு வாங்க. அது சாலிடா இருக்கு இல்லையா, அது அது உள்ள உள்ள இருக்கிற ஒரு விஷயம். சோ ஓகே, ஒரு வாக் போலாமா, அதாவது அந்த பயத்துல இருந்து விடுபடுறதுக்காக இல்ல, நீங்க மோர் அண்ட் மோர் நீங்க பாடியில பிரசன்ஸ் உங்களோட அட்டென்ஷன் உங்க பாடியில வர ஆரம்பிக்கும் பொழுது, உங்க கவனம்ங்கிறது உங்க பாடியில வர ஆரம்பிக்கும் பொழுது, அங்க இருந்து கவனம் திரும்புது இங்க. அப்போ அது உள்ளுக்குள்ள ஏதோ அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுது இல்லையா, அதுல நம்ம நம்ம அது என்ன பண்ணது நமக்கு தெரியல, தெரிய தேவையில்லை. ஆனா அதை பாட்டுக்கு அதை வேலையை பண்ண விட்டுட்டு நம்ம இங்க இந்த பக்கம் வந்துடுறோம். அப்ப அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை சரிப்படுத்திடும். அது சரி ஆகுற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல அந்த உடம்புக்கு வர்ற உபாதைகளுக்கு இருக்கதான் செய்யும். அந்த உடல் உபாதைகளுக்கு என்ன பண்ண முடியுமோ, மனசை சரி பண்ணி உடல் உபாதை ரிசல்ட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணாம உடம்பா என்ன பண்ண முடியும், நல்ல ஹேபிட்ஸ் ஒரு ரெகுலரா வந்து நீங்க வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணதோ இல்ல பண்ணுங்க. மனசுல அந்த தாட் வரும்போது தானே மேம் உடல்ல தெரியுது. அதுதாமா, மனசுல வர்றதுதான் உடம்புல வருது, அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதனாலதான் நீங்க லாஜிக்கா என்ன நினைக்கிறீங்க, மனசுல வர்றத ஆஃப் பண்ணிட்டா உடம்பு சரியாயிடும்ல அப்படின்னு நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நினைக்கிறீங்க. அது கரெக்ட் தான். ஆனா இப்ப எங்க பிரச்சனைனா, மனசை சரி பண்றது நம்ம கையில இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஒரு வாட்டி ஆஃப் பண்ண முடியும், ஒரு ப்ராக்டிஸ் வச்சு இன்னொரு வாட்டி ஆஃப் பண்ண முடியாது. அதை மாத்தி மாத்தி அங்க வந்து அதாவது மனசை நம்ம சரியே படுத்த முடியாதுங்கிறது தெரியும் பொழுதுதான் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களான்றத முதல்ல புரிஞ்சு, மனசை சரி பண்ண முடியாது. ஓகே, ஆனாலும் எனக்கு உடம்பு சரியாகணும், இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா? ஆமா, ஆமா, சரியா. மனசு சரி பண்ணணும் போறதே உங்க உடம்புக்காக தான். ஆமா, எஸ் எஸ் மேம். மனசு சரியாகணுங்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டி எப்ப இருக்கு? அதை சும்மா அது அதை செய்ய வர்றத செய்ய விட்டாதான். அதுவால இப்போ பைலட் ஏர்பிளைன் ஓட்டிட்டு இருக்காரு, நீங்க ஒழுங்கா போறியா, லெப்ட்ல போ, ரைட்ல போ, ரைட்ல போன்னு காதுல போய் நீங்க வந்து குடஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அவரால் ஒழுங்கா ஓட்ட முடியுமா? முடியாது மேம். அதுதான், நீங்க பைலட் மனசு அது அதுக்கு ஓட்ட தெரியும், அதுக்கு உங்களுக்கு நடுவுல விட்டுறாது, இது பண்ணாது. நீங்க போய் குடைச்சல் கொடுக்காம இந்த பக்கம் வாங்க, ஆனாலும் உடம்புல அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இப்போ அந்த உடம்புக்கு உடம்பால என்ன பண்ண முடியும்ன்றத பாருங்க. ஓகே, ஒரு வாக்கிங் ரெகுலரா ஒரு வாக்கிங் போக முடியுமா, இல்ல உங்களுக்கு என்ன ஒரு வேற என்ன, அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. நிஜமாவே வந்து நம்மளுடைய ஹார்மோனல் சேஞ்ச் தான் நம்ம நம்ம பாடிங்கிறது தான் நம்மளை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. அது எப்படி நம்ம பிரெயின்ல உள்ள கெமிக்கல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் தான் வந்து நம்மளை இப்படி ஃபீல் பண்ண வைக்குது. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஹேபிட்டோ பண்ணுங்க, என்னென்ன ஹேபிட்லாம் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. அப்பயும் அந்த பிரெயினுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் டிஃபர் ஆகி சேஞ்ச் ஆகும். ஓகே, இது ஒன்னு. அட் த சேம் டைம் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க மைண்டுக்குள்ள போய் போய் குடைச்சல் கொடுக்கல இல்ல அந்த பைலட்டுக்கு, அப்படியே அழகா கரெக்டா உங்களை எடுத்துட்டு போற இடத்துக்கு எடுத்துட்டு போயிருவாரு. தானையும் சரிப்படுத்தும். இப்போதைக்கு நீங்க தான் பாதர் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றதையும் பண்ணாம பண்ற ஆளையும் பண்ண விடாம, ஆனா எனக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இது ரெண்டுமே நீங்க இங்க விடுங்க, இங்க கவனத்தை கொடுங்க,
என்னென்ன ஹேபிட்ஸ் உங்களுக்கு பாடி வைஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அதை யூ ஸ்டார்ட் டூயிங். என்னென்ன ஹேபிட்ஸ், அதுக்கு ஒரு சரியான ஸ்லீப் சைக்கிள் இல்ல, இதுவா இல்ல அதுவா இல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டா நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்பதான் பாசிபிளா இருக்கும். Thank you, ma'am. Thank you very much. You're welcome. Thank you. Okay. Coffee, caffeine is good or bad? Sir, Ramesh sir, coffee pidikudhuna or coffee kudinga, 9 coffee kudichinga kettadhu avladhaan. So, okay. So, ipo vandu nama iniki the confirmation related ah nama edukkaga nama vandu idhukulla varrom, enna nama vandu purinjikrom, enge vandu prachana irukku abingiradha vandu nama locate panni அங்கே வந்து என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் யதார்த்த வாழ்க்கையிலையும் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சு இந்த ஆன்மீக வாழ்க்கையையும் கம்ப்ளீட்டாக இவ்வளோதான் அப்படின்றதோட க்ளோஸ் பண்ணும் பொழுது தான் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது அது அதுவும் ஒரு இன்டலெக்சுவல் ஒரு ஸ்டாண்ட் தான், ஒரு முடிவு தான். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம புறத்தை நோக்கி நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்மளை பற்றியே நம்ம நிறையா விஷயங்கள், நம்ம இயல்புகள்லாம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களும் நடக்கும், தேவையில்லாததை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியும் நமக்கு கிடைக்கும். ஸோ அது அது நம்ம கையில் எடுக்கணும், புறத்தை கையில் எடுக்கணும், அகத்தை வந்து நம்ம இவ்வளோதான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சதுனால அதுவே வந்து அந்த அந்த இது வந்து அந்த இறுக்கம் இல்லாமல் விடுறது தான் அந்த விடுதலை. அது தானாக தான் நடக்குது. ஓகே, ஸோ வேறு எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம இந்த செஷனை முடிச்சுக்குவோம். தேங்க்யூ, ரொம்ப லாங்காக போணுச்சு, நன்றி.